உலக நாடுகள் முழுவதுமாக கொரோனா இல்லாமல் போகிறதுக்கு ஒரு அற்புதமான வழி நான் ஒன்று சொல்லுவேன். அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லுவான், சொல்லி வைப்போம், ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும். ஒரு செகண்டில் தீர்ந்து போயிடும், ஒரே செகண்டு, ஒரே செகண்ட். அற்புதமான வழி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். உலக நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் மருத்துவத்துறையும் கண்டுபிடிச்சு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோசியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி, இதான் தீர்வு சொல்லியிருக்காங்க. மனித விலகல், சமூக விலகல், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு ஏற்படாமல் நீங்கள் விலகி இருந்தால் கொரோனா பரவாது. நான் ஒரு வழி கண்டுபிடிச்சேன், சோசியல் மீடியா டிஸ்டன்சிங். எப்படி இருக்கு, சோசியல் மீடியாவிலேருந்து நாம் டிஸ்டன்ஸ் ஆயிட்டோம்னா கொரோனாவே இருக்காது. சோசியல் டிஸ்டன்சிங்கை விட இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, சோசியல் மீடியா டிஸ்டன்சிங். நம்ம வீட்டில் இருக்கிற டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும், அதுவே போதும், அதுவே போதும். நீங்கள் யூடியூப்பில் கூட உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு செய்தியை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆனால் அந்த செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணால் நீங்கள் விரும்புகிற செய்தியெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்கணும். அப்போ மீடியாவை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சா நம்ம கொரோனா பயம் இல்லாமல் இருக்கலாம். இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ, இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு மிளகா அப்படி தானே வாழ்ந்தோம். இது வரைக்கும் என்ன வாழ்ந்தோமோ, எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக நல்லா நிம்மதியாக, மாம்பழ சீசனில் மாம்பழம், சப்போட்டா சீசனில் சப்போட்டா, சீத்தாப்பழ சீசனில் சீத்தாப்பழம்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கலாம். முறையாக வாழணும், அவ்வளோதான். ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு பாரம்பரிய முறைப்படி வாழணும். இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டில் போய் பார்த்தாக்கா வெறும் வேப்பையிலையாக கொட்டி கிடக்கு, வாசலில் மஞ்சள் தண்ணியாக தெளிக்கிறாங்க, அப்படி பயபக்தியாக மாறிடுச்சு. எல்லா வீட்லேயும் சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆள் சொல்லுது சாம்பிராணி வச்சா கொரோனா போயிருங்குது, ஒரு ஆள் சொல்லுது வேப்பிலையை போட்டால் கொரோனா போயிருங்குது, மஞ்சள் தண்ணி தெளிச்சா கொரோனா போயிருங்குது. ஒரு ஆள்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் அண்ணாக்கா காற்றுல கொரோனா வந்து உடம்புல ஒட்டிக்கிறோம், அதனால ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிச்சுக்கிறேன். ஒருத்தர்லாம் கயிறு போட்டு கட்டிட்டாரு ரெண்டு கையையும், ஏன்னா கையை தூக்கி மூக்கில் வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம், இங்கே எங்கேயாவது வச்சோம்னாக்கா அது போய் கொரோனா பரவிடும்ட்டு கையை கயிறு போட்டு கட்டிட்டாரு. ஒரு ஆள் போன வருஷம் போட்டது மாஸ்க் இன்னும் கலட்டவே இல்லை. உடனே அவர் எப்படி சாப்பிட்றாருன்னு கேட்பீங்க. வாய்க்கு நேராக நல்லா உண்டியலுக்கு மாதிரி ஒரு ஓட்டையை ஒன்று போட்டுவிட்டு ஸ்பூனில் அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கிறாரு, ஏன்னா கையால் சாப்பிட்டா கொரோனா பரவிடும்னு வாயில் ஓட்டையை போட்டுக்கிட்டாரு, அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டு ஸ்பூனில் அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது சோரெல்லாம் விழுந்து அந்த மாஸ்கெல்லாம் ஊறி அந்த மாஸ்க்கு கனமாகி அந்த மாஸ்கில் புழு பூச்சியெல்லாம் வச்சு மூஞ்சி இஞ்சியெல்லாம் கழுவையில் தண்ணி பட்டு 5 கிராமோ 6 கிராமோ அந்த மாஸ்கோட மொத்த எடையை நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல 10 ரூபாய்க்கு ஒரு மாஸ்க்கு, அதோட எடைய 5 கிராமோ 6 கிராமோ இப்போ 4-5 கிலோ ஆயிடுச்சு. அந்த மாஸ்க்கு கலட்டலையே ஒரு மாதமா, ஒரு வருஷமாக கலட்டலை, 5-6 கிலோ ஆகிப்போச்சு அந்த மாஸ்க்கு. இன்னும் சில பேர் வீட்டில் ஏற்கனவே 300 சேலை இருக்கு, 300 சேலைக்கும் மேட்சாக 300 மாஸ்க் வாங்கி வச்சாச்சு. இப்போ அந்த சேலைக்கு தகுந்த மாதிரி துணி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்க் தைச்சு வச்சாச்சு. இப்போ இது ஒரு குரூப்பு, இப்படி ஒரு குரூப்பு சுற்றுது. அப்போ இன்னொரு குரூப் இருக்கு, இந்த சிவாஜி படம், சிவாஜின்னு பேர், ரஜினிகாந்த் நடித்த படம், ஏவிஎம் எடுத்த படத்தில் ஏசி ட்ரெஸ்ன்னு ஒரு ட்ரெஸ் ரஜினிகாந்த் போட்டு வர்ற மாதிரி ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டாங்க. கொரோனா ட்ரெஸ், எங்கே போனாலும் கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் போகிறது. ஒருத்தர் ராத்திரியில் என்ன பண்ணியிருக்காரு, கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டு வாசலில் தூங்கோம்னு தூங்கியிருக்கார், கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காத்தோட்டமாக தூங்கோம்னு. அதான் கொரோனா ட்ரெஸ் போட்டாச்சு, அப்புறம் எங்கே காத்து போப்பது. அவர் ஒரு அறிவாளி, கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சரி வாசலில் தூங்கோம்னு தூங்கியிருக்கார். பக்கத்து வீட்டில் உள்ள 4-5 பேர் எழுந்திரிச்சு கட்டை எடுத்து மண்டையிலே அடித்து ஆள் ரத்தம் ஒழுக விட்டாங்க. ஏன்னா திருடன் நினச்சி எல்லாம் அடித்து போட்டாங்க. இதை தெரியலையா, கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோன்னா முகமூடி கொள்ளக்காரன் நினச்சி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டாங்க. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். அதனால உங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன பிடிக்குமோ, என்ன அரசாங்கம் தொடர்பில் எதாவது கேட்கணுமோ கேட்டுக்கோங்க, நல்லா இருங்க. மக்கள் மனசு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா அன்பாக வாழுங்க. கொஞ்சம் அந்த சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய அந்த கஷாயங்கள் எல்லாம் குடிச்சுக்கிட்டு
உடம்பை ரொம்ப தூய்மை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். கணவன் மனைவி ரெண்டு பேர்களில் தகராறு உருவானுச்சு, கணவன் மனைவி ரெண்டு பேர்களில் தகராறு உருவானுச்சு, எது உயர்ந்த சாப்பாடு இப்போ சொல்லித்தரப்போகிறேன், எது உலகத்திலே விலை உயர்வானது சொல்லித்தரப்போகிறேன், நீங்கள் எப்படி வாழணும் இப்போ சொல்லித்தரப்போகிறேன், குழந்தைங்க பெற்றவங்க எப்படி நடந்துக்கணும் சொல்லித்தரப்போகிறேன், அனைத்தும் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ அதுக்கு பொறுமையாக தான் கேட்டுக்க முடியும். ஆன்லைன் கிளாஸில் வந்து உட்காந்துருக்க அத்தனை பேரும் பொறுமையாக இருந்தால் கேட்டுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. ஒரு கணவன் மனைவி கிடல சண்டை, மனைவி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, போயாச்சு. ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு, போயாச்சு. இவனால் மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியலை. ஃபோனை போட்டு, நீ இல்லாத வீட்டில் என்னால் இருக்க முடியலை, நீ வாடி வீட்டுக்கு வாடி அப்படின்னு புருஷன் கூப்பிட்டான். என்னால் இங்கே வாழ முடியலை, நீ பாட்டு கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்ட, நம்ம சேர்ந்து வாழலாம் வா. உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சு, நேராக கிச்சனுக்கு போங்க. அது அம்மா வீட்டில் இருந்துட்டு ஃபோனில் சொன்னிச்சு, இவன் இங்கே இருக்கான் அந்த வீட்டில், நேராக கிச்சனுக்கு போங்க. அங்கே ஒரு டீ கப்பு எடுக்க சொன்னிச்சு, அது ஒரு பீங்கான் டீ கப்பு கையில் எடுக்க சொன்னிச்சு, எடுத்தான். அதை தூக்கி கீழே போடுங்கன்னு நினச்சி மனைவி சொன்னோன்னே கீழே போட்டான். கீழே போட்டோன்னா சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அந்த கப்பு. இப்போ அந்த மனைவி சொன்னாங்க, கீழே உடஞ்சி கிடக்குது அந்த கப்பு, அந்த கப்பை எடுத்து பழையபடி அதை ஒட்ட வைக்க முடியுமா உங்களால், அது சுக்குநூறாக உடஞ்சி போச்சு, உடஞ்ச டீ கப்பு உங்களால் ஒட்ட வைக்க முடியுமா? அதே மாதிரி தான் என்னோட மனசும், ஒரு முறை உடஞ்சா உடஞ்சது தான், அது ஒட்டவே ஒட்டாது. என் மனசை நீங்கள் உடச்சி சுக்குநூறாக்கிட்டீங்க, என் மனசில் ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாகி போச்சு, என் மனசு உடஞ்சி போச்சு, நானும் வரவே மாட்டேன். இந்த உலகம் அப்படித்தான், கெஞ்சினா மிஞ்சும், மிஞ்சினா கெஞ்சும், இது உலகமே அப்படித்தான். இவன் கெஞ்சினான், போனை போட்டு வா வீட்டுக்கு வா, நீ என் மனைவி அது இதுன்னு அவன் என்னென்னமோ சொல்கிறான், நீ அப்படி பார்த்துக்க இப்படி பார்த்துக்க அவ்வளோ அன்பாக இருப்பேன் என்னென்னமோ சொல்கிறான். அந்த மனைவி ஒரு உதாரணம் சொன்னிச்சு, அவன் பார்த்தான் டீ கப்பு உடஞ்ச மாதிரி உடஞ்சி போச்சு. நம்ம ஆளுக்கு பிற பேச்சில் பெரிய ஆள், இந்த ஆம்பளை இருக்கானே புருஷன் ஏதாவது ஒன்றை பேசி பொண்டாட்டி எப்படியாவது சரி பண்ணிடுவான். இவன் கடைசியாக விட்டான் பாருங்க டைலாக்கு, ஏ நீ என்ன சொல்கிற, பெண்ணை கப்பு வீசி உடஞ்சி போச்சுன்னு சொல்கிற அவ்வளோதானே, இங்கே பாரு அது என்னன்னா, அந்த அம்மா என்ன சொல்லுது, மனசை உடச்சதுக்கு உதாரணம் சொன்னிச்சு, இவன் மனசை உடச்சதுக்கு இவன் உதாரணம் அடிக்கிறான் பாருங்க. ஏய் நான் வீசினது பீங்கான் கப்பு இல்லை, பிளாஸ்டிக் கப்பு அப்படின்னா, ஏன்னா அவன் ஒரிஜினலாக எங்கள் வீட்டில் வீசினு பிளாஸ்டிக் கப்பு தான் வீசினான், பொண்டாட்டி பீங்கான் கப்பு தான் வீசுச்சுன்னு வச்சு, இவன் பீங்கான் கப்பு வீசவே இல்லை, இவன் வீசினது பிளாஸ்டிக் கப்பு. பொண்டாட்டி சொன்னால் தான் புரிஞ்சு, நிறையா புரிஞ்சு கேட்கறதே இல்லையா, இவனும் கேட்கறது இல்லை, இவன் வீசினது பிளாஸ்டிக் கப்பு. அடித்தான் அடுத்த டைலாக்கு, நான் வீசினது பிளாஸ்டிக் கப்பு, அது உடையவே இல்லை, நீனு நானும் சண்டை போட்டுக்கிட்டது பிளாஸ்டிக் கப்பு மாதிரி, இதெல்லாம் ஈஸியாக சரியாயிரும் வா வீட்டுக்குன்னா. பேசி சமாளித்து ஒரு வழியாக நைஸ் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டான். பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், புருஷனோட சண்டை போட்டு புருஷனே வந்து உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை ஏதாவது பேசி கெஞ்சி இஞ்சி மன்னிச்சுக்க வா போ அப்படின்னு சொன்னான்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விட்டு பிடிங்க, நீங்கள் ரெண்டு மாதம் விட்டு பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் அந்த வீட்டுக்கு போக முடியாது, நீங்கள் அந்த வீட்டுக்கு போக முடியாது. அவன் கவனம் வேற எங்கேயாவது போயிடும். அப்புறம் புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கோங்க, புரியாதாலும் அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியல, புரியாத அளவுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறோன்னு தெரியல. நீங்கள் மனைவியாக இருக்க முடியாது. நிறைய மனைவிகள் கணவனை விட்டு விலகி இருக்கிறார்கள், அன்பாலும் உடலாலும் உள்ளத்தாலும் விலகி இருக்கிறார்கள். விலகி இருக்கும்போது அந்த கணவனுக்கு வேறு பெண் மேலே நாட்டம் உருவாகி போயிடுது. ஆணும் சரி பெண்ணும் சரி தூய மனசுன்னு ரெண்டு பேரையும் நினச்சி, அங்கே அங்கே ஒரு உள்ளம் இருக்குன்னு நினச்சி ரெண்டு பேரும் பழகணும். ரெண்டு பேரும் எல்லாமே மனசு தான், எல்லாமே மனசு தான். ஒரு ஒரு நாட்டிலையும் வேறு வேறு மனசு. உங்கள்கிட்ட சொன்னா என்னன்னு தெரியல, இப்போ கேட்டுக்கங்க அத்தனை பேரும், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தாலும் இப்போ கேளுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னான்னு தெரியல, ஒருத்தர் ஒருத்தர் மனசும் வித்தியாசங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் குடிக்கிற ஆவாரம் புட்டியிலையோ அல்லது காப்பியிலையோ டீலையோ பால் ஊற்றி குடிக்கிறது, பால் ஊத்தாமல் குடிக்கிறது, ஏதோ ஒரு காப்பி இல்லை தீநீர் தேநீர் என்ன மூணு குடிக்கிறீங்க, காலைல எடுத்து வச்சு கப்பில் காப்பி குடிக்கலான்ட்டு போகிறீங்க, ரெண்டு கரப்பாம்பூச்சி சண்டை போட்டு அதில் விழுந்துருச்சு, இப்போ அந்த காப்பியை குடிப்பீங்களா கீழே ஊற்றுவீங்களா சொல்லுங்க பாப்போம். செஞ்சு காட்டணும் கையால், குடிப்பீங்களா கீழே ஊற்றுவீங்களா? கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சு. கரப்பாம்பூச்சிக்கு இங்கிலீஷில் பேர் காக்ரோச்னு பேர், காக்ரோச், காக்ரோச். பொதுவாக இந்திய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, காப்பியில் கரப்பாம்பூச்சி விழுந்தால் கீழே தான் ஊற்றுவாங்க,
நீங்களும் அதான் செஞ்சீங்க, அப்போ இப்படி வச்சு காமிச்சிங்க, கீழே ஊற்றிடும்னு சொன்னீங்க. இதே நம்மெல்லாம் சீனாவில் பிறந்திருந்து நம்மளோட காப்பி கப்பில் ரெண்டு கரப்பாம்பூச்சி விழுந்திருந்தா சீனாவில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகா காக்ரோச் காப்பி வெரி டேஸ்டி ஃபேன்டாஸ்டிக் வாவ் சூப்பர் அமேசிங் சூப்பர் டேஸ்டும்பா. எது கரப்பாம்பூச்சி காப்பி அதுக்கு பேர். நாம் என்ன பண்ணுவோம், கரும்புன்னு கீழே ஊற்றுவான். சீனாக்காரங்க மனசு என்ன சொல்லலாம், சூப்பர் காப்பிங்க. இப்போ இங்கே உள்ள ஆள் மனசு வேற, சீனாக்காரங்க மனசு, சீனாக்காரங்க பழக்க வழக்கம் வேற, அவங்க மனசு வேற, நம்ம மனசு வேற, ஒரு ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் வேற. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பிறரை மற்றவரை அவரை அவரவர் இயல்போடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகினால் உங்களுக்கு நிம்மதி. நீங்கள் அவங்க இயல்பை விட்டுட்டு அவங்க இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இவங்க இப்படி மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே தான் உங்களுக்கு சிக்கலே உருவாகுது. ஏன் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒத்து போகலை தெரியுமா, அவங்கள அவங்களோட ரியாலிட்டியோட அவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசுவாங்க, அப்படியே ஏற்றுக்கோங்க. அவங்க எப்படி வாழ்வாங்களோ அப்படி தான் வாழ்வாங்க. சில பேருக்கு சாயந்தரம் குளிக்கிறதான் பிடிக்கும், காலைல குளிக்க மாட்டாங்க. சில பேருக்கு சாயந்தரம் குளிக்கிறதான் பிடிக்கும், காலைல குளிக்க மாட்டாங்க. உங்களுக்கு இப்போ அவரை பார்த்தாலே எரிச்சலாக வரும், ஏதோ காலைல எழுந்திரிச்சா குளிக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு கோபம் வரும். அது அவரோட இயல்பு. அதை மாற்றணும்னா மாற்றலாம், கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றலாம். ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ ஆறு மாதமோ பத்து நாளோ நாலு வருஷமோ ஏழு வருஷமோ எத்தனையோ வருஷம் கழிச்சு மாற்றலாம். சில பேர் வீட்லெலாம் புருஷன் குளிக்கிறதே இல்லை, பத்து நாளைக்கு பத்து நாளானாலும் குளிக்கிறது இல்லை புருஷன். சில பேர் வீட்டில் இந்த ஐயா ஒருத்தர் சொல்கிறாரு, நாலு நாளாக குளிக்கிறது இல்லை என் பொண்டாட்டிங்கிறார் ஒருத்தர், நாலு நாளாக குளிக்கலன்னு செய்கை காட்டுறாரு ஒருத்தர். சில வீடுகளில் சில நேரங்களில் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். நீங்கள் உடனே மாற்ற நினச்சி பெருசாக பாதிப்படைஞ்சிக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு டாக்டர் என்ன பண்ணார், டானிக் எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு சொன்னார் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட, தம்பி இந்த டானிக் வந்து காலையில் ஒரு முடி குடி, ராத்திரிக்கு ரெண்டு முடி குடி அப்படின்னார். காலையில் ஒரு முடி, ராத்திரிக்கு ரெண்டு முடி. அவன் என்ன பண்ணான், டாக்டரை கேட்டான், டாக்டர் காலையில் ஒரு மூடி குடிக்க சொன்னீங்க, ராத்திரிக்கு ரெண்டு மூடி குடிக்க சொன்னீங்க, இது பதினஞ்சு நாளைக்கு குடிக்கணும், நான் கலட்டுனா ஒரு மூடி தானே இருக்குது, இந்த மூடியை நான் இப்போ குடிச்சிட்டேன்னாக்க ராத்திரி குடிக்க ரெண்டு மூடி எனக்கு இல்லையேன்னா. நாளைக்கு அவனுக்கு அவன் என்ன கணக்கு பண்ணிட்டான், இவர் மூடியில் ஊற்றி குடுறான்னு சொன்னால் இவன் மூடியவே உள்ளே போட்டு முழுங்கணும்னு முடிவு பண்ணிட்டான். எவ்வளோ விவரமாக இருக்கான் பாருங்கள் உலகத்தில், எத்தனை பேர் உலகத்தில் விதவிதமாக இருக்கும். அதை ஒரு ஒரு டாக்டர் சொல்லிக்காரு, தம்பி இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிடு அருமையாயிருவேன், உனக்கு கொரோனாலாம் ரெடி ஆயிரும், சந்தோஷமாயிருவேன், நல்லா இருப்பேன், இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடு உனக்கு கொரோனா காய்ச்சல் போயிரும் போ அப்படின்னு சொல்லி விட்டார். இவன் பத்து நாள் கழிச்சு நோஞ்சா மாதிரி போயிருக்கான். டாக்டர் நீங்கள் கொரோனாவுக்கெல்லாம் மருந்து கொடுத்தீங்க, நான் மருந்து சாப்பிட்டேன், இந்த மருந்தை மட்டும் சாப்பிட்டா போதும் நீங்கள், எனக்கு உடம்பே நொந்து போச்சு டாக்டர், நான் என்ன பண்ணுறதுனே தெரில டாக்டர்னு அப்படியே அப்பாவியாக பாவமாக போய் நின்னான். டேய் நான் கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டியாடா டாக்டர் கேட்டார். ஆ நீங்கள் கொடுத்த மருந்து சாப்பிட்டேன் டாக்டர். எப்படிரா சாப்பிட்டேன், நான் வேறு எதுவுமே சாப்பிடலை டாக்டர், காலை சாப்பாடு மதிய சாப்பாடு ராத்திரி சாப்பாடு எந்த சாப்பாடும் சாப்பிடல, நீங்கள் கொடுத்த மருந்தை மட்டும்தான் சாப்பிட்டேன்னா. ஏன்னா டாக்டர் என்ன சொன்னார், நீ இந்த மருந்தை மட்டும் சாப்பிட்டா போதும்னாரா, இவன் மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான் பத்து நாளாக, வேறு காலையில் ஏதாவது சாப்பிட்ணும் ஒரு ஆகாரம் போடணும் ஏதாவது ஃபுட் எடுக்கணும்ல, ஒன்றும் எடுக்கலை, எதுவும் எடுக்கலை. பெரிய அறிவாளி நினப்பு, பெரிய அறிவாளி, நிறைய அறிவாளி இந்த உலகத்தில் எப்படி இருக்கு, நிறைய அறிவாளிகள். நீங்கள்லாம் வியாதி குணமாகணும் குணமாகணுங்கிறீங்க, உங்கள் வியாதியெல்லாம் குணமாகணும்னா அந்த உடம்புக்கிட்ட போனால் தான் குணமாகும். நீங்கள் இந்த உடம்புக்கிட்ட போகாமல் நீங்கள் எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆரோக்கியத்தை. ஆரோக்கியம் தேடணும்னா அந்த உடம்புக்கிட்ட தான் போகணும், உதவி கட்டு உடம்புக்கிட்ட போகணும், உடம்புக்குள்ள கூட ரத்தத்துக்கிட்ட போய் உதவி கட்டு, ரத்தத்தை மாத்துறதுக்கு நீங்களும் ரத்தத்துக்கு உதவி பண்ணணும், அப்போ தான் ரத்தம் உங்களுக்கு உதவி பண்ணும், ரத்தத்தை மாற்ற நீங்கள் உதவி பண்ணணும், அப்போ ரத்தம் உங்களுக்கு உதவி பண்ணிடும். காதில் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு டாக்டர், காதில் பஸ் ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு டாக்டர் ஒருத்தர் போய் சொன்னார். டாக்டர் காதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அப்படி தெரியலையப்பா. உடனே அந்த நோயாளி, உங்களுக்கு தெரியல டாக்டர் காதில் பஸ் எல்லாம் ஓடுற மாதிரி சவுண்ட் இருக்கு உங்களுக்கு தெரியலையா. டாக்டர் சொன்னார், ஆமாப்பா எனக்கு தெரியலை. உடனே அந்த பேஷண்ட்டு, ஆமாம் டாக்டர் அங்கே டிராஃபிக் சிக்னல் ஏதாவது உள்ளே போட்டிருப்பாங்க, சிக்னலில் நிற்கிது போல இருக்குது காரு பஸ் எல்லாம், அதனால தான் உங்களுக்கு சவுண்டு கேட்கலன்னா. இந்த மனப்பிராந்திம்பாங்கல்ல,
வியாதிகளை மனசுலேயே உருவாக்கிக்கிட்டு தனக்குத்தானாவே உருவாக்கிக்கிட்டு எனக்கு பேய் வர்ற சவுண்டு மாதிரி கேட்குது, எனக்கு பாம்பு போகிற மாதிரி சவுண்டு கேட்குது, எனக்கு அப்படி கேட்குது இப்படி கேட்குதுன்னு நிறைய பேர் வியாதியை என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா மனப்பிரமை. அதான் மனப்பிராந்தின்னு ஏதோ அந்த வடிவேல் நகைச்சுவல் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க மனப்பிராந்தி அப்படின்னு. நிறைய பேர் வியாதியை மனசுலேயே தான் உருவாக்கி உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போனார், டாக்டர் நான் தெரியாமல் சாவியை முழுங்கிட்டேன் டாக்டர், நான் தெரியாமல் சாவியை முழுங்கிட்டேன் டாக்டர். அட முட்டையை முழுங்கலாண்டா, கோழியை முழுங்கலாண்டா, ஆம்லெட்டை கூட உள்ளதெல்லாம் ஆஃப் ஆயில கூட முழுங்கலாம்டா, சாவியவா முழுங்குவேன். சரி முழுங்கியாச்சு. அவர் உடனே எப்பப்பா முழுங்கினேன், நடந்து எவ்வளோ நடச்சு, எப்போ முழுங்கினேன் அப்படின்னு டாக்டர் கேட்டார். உடனே அந்த பேஷண்ட்டு 3 மாதம் ஆச்சு டாக்டர், அட பாவி 3 மாதம் ஆச்சு சாவியை முழுங்கி, இப்போ தான் வர்றியா, ஏண்டா உனக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்போ தான் வருவியா. நம்மெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம், ஏதாவது ஒரு உடம்புக்கு உபாதைன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக சரியான தீர்வு தருபவர்கிட்ட போய் அணுகிறதே கிடையாது. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு இந்த 3 மாதமும் வயிற்றுக்குள்ளே சாவியை போட்டு இருந்தால் மாதிரி இருக்கிறது. டாக்டர் கேட்டார், ஏண்டா இவ்வளோ நாளாக என்னடா பண்ண, வராமல் 3 மாதம் ஆச்சு சாவியை முழுங்கி, இவ்வளோ நாளாக என்ன பண்ண. இவ்வளோ நாளாக ஒன்றும் பண்ணல டாக்டர், சாவியை தான் முழுங்கிட்டேன் நான் பூட்டுக்கு டூப்ளிகேட் சாவி போட்டு திறந்துக்கிட்டேன் டாக்டர் நான் இவன். சரி அதான் உங்கள் வீட்டு பூட்டுக்கு டூப்ளிகேட் சாவி போட்டு திறந்துக்கிட்டு அப்புறம் எதுக்கு இப்போ வந்த, அந்த சாவியும் தொலைஞ்சு போச்சு டாக்டர், இதை எடுத்து கொடுங்க டாக்டர், வீட்டு பூட்டை திறக்கணும் அப்படின்னா. அட கிருக்கா, வீட்டு பூட்டை திறக்கிறதுக்காக வந்திருக்கான் இவன். நிறைய பேர் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மனசுக்கோ உடம்புக்கோ ஒரு பிரச்சனைனா சரியான நிபுணர்களை அணுகி உடனடியாக சரி பண்ணணும், அல்லது நீங்களாவது சரி பண்ணணும். சில பேர் வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஒரு பேஷண்ட் வந்தார் டாக்டரை பார்க்க, டாக்டர் எனக்கு கண்ணு தெரியல டாக்டர், எனக்கு கண்ணே தெரியல டாக்டர், கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது டாக்டர். அப்படியா, அப்போ உட்கார். அவர் கண் டாக்டர் என்ன பண்ணார், கூப்பிட்டு உட்கார வச்சு கண் டாக்டர்னு இந்த போர்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, பான்னு எழுத்து எழுதி இப்படி இருக்கா இப்படி இருக்கா கீழே இருக்கா, அப்புறம் ஏபிசிடிலாம் பெருசாக எழுதி போட்டிருப்பாங்க, அப்புறம் ஸ்மால் எழுதி போட்டிருப்பாங்க. நம்மளை உட்கார வச்சு கண்ணுக்கு கண்ணாடிலாம் போட்டு படிங்க படிங்க படிங்கன்னு போர்டெல்லாம் தூர தூரமாக கொண்டு போய் காட்டுவாங்க. எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும், ஸ்கூல் எல்லாம் படிக்கும்போது கூட அந்த செக்கப்புக்கெல்லாம் வருவாங்க. அப்போது அந்த நோயாளி உட்காந்துருக்காரு, கண்ணே தெரியலன்ட்டாரு, டாக்டர் என்ன சொல்கிறாரு, தம்பி உட்காரு அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு சொல்லு அப்படின்னாரு. அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு படிங்க அப்படின்னாரு. உடனே அந்த பேஷண்ட்டு சொன்னார், போர்டு எங்கே இருக்குது டாக்டர், போர்டே தெரில டாக்டர், போர்டு எங்கே இருக்குது அப்படின்னா. கண்ணு லேசாக தெரியாமல் போன போதே அந்த கண்ணுக்கு என்ன சத்தம் கொடுக்கணும்னு தெரிஞ்சு அந்த கண்ணை சரி பண்ணியிருக்கலாம் இல்லை. கண்ணு முழுசா மொத்தமா 100% தெரியாம போற அளவுக்கு அவுட்லயே உட்காந்துருப்பீங்க. 19 வயசுல உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். சில பேரெல்லாம் 40-50 வயசு வரைக்கும் அதை கண்டுக்கிறதே இல்லை. என்ன அது உயிர் போற பிரச்சனையா இல்லாம இருக்கு உங்களுக்கு. உயிர் போற பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எப்பயுமே நெஞ்சு வலி அல்லது நடக்க முடியாத அளவுக்கு மயக்கம் வர்றது, உங்களை கடப்புல கடத்தி போற மாதிரி ஒரு பெரிய டிசீஸா பெருசா அதாவது வந்து அட்டாக் பண்ணாதான் நீங்க ஒரு நிபுணரையே நீங்கள் நாடுறீங்க. இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் தவறான ஒரு பழக்கம் வச்சுருக்கிறீங்க. எந்த நிபுணரோடவும் தொடர்பு இல்லாமல் கட்டாயமாக ஒரு நிபுணரோட தொடர்பு உங்களுக்கு அவசியம் தேவை. உடம்பை பற்றியும் மனசை பற்றியும் புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு நீங்களே மருத்துவராக இருவீங்க. அப்புறம் ஒரு பேஷண்ட்டு நர்ஸை பார்த்து சொல்லியிருக்கேன், ஒரு பேஷண்ட் ஒரு 10 நாள் 15 நாள் பெட்டில் அட்மிட் ஆகிருப்பாங்கல்ல, நர்ஸெல்லாம் வருவாங்க, நர்ஸெல்லாம் அப்பப்போ வந்து கவனிப்பாங்கல்ல, நர்ஸு இவனை கவனிக்க, இவன் நர்ஸை மட்டுமே கவனிச்சிருக்கான், நர்ஸை மட்டுமே இவன் கவனிச்சிருக்கான் 10 நாளாக நர்ஸை மட்டுமே புள்ள கவனிச்சிருக்கு. நர்ஸுக்கிட்ட 10 நாள் கழிச்சு சொல்லியிருக்கான், நர்ஸ் என் ஹிருதயத்தையே நீங்கள் திருடிட்டீங்க, என்னுடைய இதயம் இப்போ என்கிட்ட இல்லை, என் இதயம் உங்ககிட்ட இருக்குன்னு நர்ஸுகிட்ட சொல்லியிருக்கான். நர்ஸ் உடனே சொல்லியிருக்கு, அடே போடா அடே, 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் டாக்டர் உன் கிட்னியவே திருடிட்டாரு, எங்கள் டாக்டர் உன் கிட்னியவே திருடிட்டாரு. நிறைய ஆஸ்பத்திரியில் அதெல்லாம் நல்லா நடக்குதாமில்ல, இப்போ கிட்னி திருடுறது, உள்ளுக்குள்ளே உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடுறது, கிட்னி திருடுறது, நிறைய மருத்துவம் நடக்குது, நிறைய படமெல்லாம் எடுக்கிறாங்க, நிறைய செய்தியெல்லாம் வருது, அதெல்லாம் நடக்குதான். எதுக்கு கொண்டு உங்கள் உறுப்புகளை அறுக்கிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு கொண்டு நீங்கள் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்,
தங்க ஊசிங்கிறதுக்காக எடுத்து கண்ணுக்குள்ளேயும் நெத்திலையும் காதலையும் அங்கங்கே குத்திக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ பார்த்தாலும் ஒரு மருத்துவம் உலகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடம்பை கொண்டே கொடுத்து கருப்பை பையை அறுக்கிறது, பித்தப்பையை அறுக்கிறது, உடம்பு உள்ள உறுப்புகள் அறுக்கிறது, உங்களுக்கு அதோட அருமை தெரியலை. கிட்னியை நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தா யாரோ கொடுத்தது தானே, சும்மா கிட்னி இலவசமாக கொடுத்தது இல்லை ஆண்டவன், பித்தப்பையை ஆண்டவன் தானே இலவசமாக கொடுத்தான், யாரோ ஒருத்தர் கொடுத்தது, அதனால அதை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. யாரோ ஒருத்தர் இலவசமாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு உள்ளுறுப்புகளை பூரா கொண்டே அறுக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட பெருமையாக சொல்லுவாங்க தெரியுமா, என் கருப்பப்பையை எடுத்து 15 வருஷம் ஆச்சு, பெரிய பாரத ரத்ன அவார்டும் பத்ம விபூஷன் அவார்டும் நீங்கள் வாங்கிவிட்டீங்க, என்கிட்ட வந்து பெருமையாக சொல்கிறது எனக்கு கால் பிளாடர் ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ எனக்கு பித்தப்பையும் எடுத்து, அதுக்கப்புறம் இந்த இது குடல் வால்வு எடுத்துருப்பாங்க, குடல் வால்வும் எடுத்து கருப்பப்பையும் எனக்கு எடுத்துட்டாங்க, ஒரு தடவை எனக்கு ஹெரன்ய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வரிசையாக சொல்லுவாங்க ஒன்று ஒன்றா உடம்பை கூறு போட்டு அறுத்ததை வரிசையாக சொல்கிறது. ஏன் நமக்கு அருமை தெரியல, இறைவன் என்பவன் நமக்கு அனைத்தையும் இலவசமாக கொடுத்துருக்கிறான், நாம் கேட்காமலே கொடுத்துருக்கான் எல்லாத்தையும், நல்லதாக உடம்புக்குள்ள அவன் கொடுத்துட்டான், நாம் அதை மெயின்டைன் பண்ணாமல் கொண்டே வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ இது கொடுமை பண்ணுறோம் தெரியுமா உடம்பை. அதான் ஒரு பேஷண்ட்டு போனார், டாக்டர் 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 பதறி அடித்து துடித்து ஓடணும் அங்கேருந்து. சில ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப லொல்லு இருக்கும், ஒரு பேஷண்ட்டு டாக்டர் டாக்டர் அடிச்சுக்கிட்டு ஓடணும், டாக்டர் என்ன நாய் கடிச்சிருச்சு டாக்டர், நாய் கடிச்சிருச்சு டாக்டர்னா, டாக்டர் உடனே கேட்டார் எந்த இடத்துலடா கடிச்சிச்சுன்னு, பெருமாள் கோயில் சந்தில் கடிச்சிச்சு அப்படின்னா, அட கிறுக்கா உடம்புல எங்கடா கடிச்சிச்சு, உடம்புல எங்கே கடிச்சுன்னு அவன் அதை சொல்லலை, எங்கடா எந்த இடத்துலடா கடிச்சிச்சுன்னா பெருமாள் கோயில் சந்தில் கடிச்சிச்சுன்னா. டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி பதில் சொல்லலாமா? நான் அவள் ஏதாவது அவர் ஒன்று கேட்க நம்ம ஒன்று சொல்கிறது, என்கிட்டலாம் நிறைய பேர் வந்து உட்காருவாங்க, அவள் ஏதாவது ஒன்று சொல்கிறது, 5 வயசுலேருந்து இன்றைக்கி என்ன பிரச்சனைங்கிறத சொல்கிறது இல்லை, ஆன்லைனில் வந்து உட்காந்துக்கிட்டு 5 வயசுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி என்ன பிரச்சனைங்கிறத எது, இப்போ நேரில்னாக்கா நாடி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிப்படுவோம், நான் கண்டுபிடிச்சிப்படுவேன், அவங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகளை செய்யணுமோ, சரியான செயல்பாடுகள், அவங்களுக்கு என்னென்ன முறைகள் சொல்லணுமோ, என்னென்ன உணவு முறை சொல்லணுமோ சொல்லிடுவோம். ஆன்லைனில் இருந்து உட்காந்தா அது பண்ண முடியாது, அது அது ஒரு ஒரு தெளிவாக சொல்கிறது இல்லை, அதை உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நமக்கு சொன்னால் தானே தெரியும், நீங்களாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி தெரியும்? ஒரு பேஷண்ட் என்ன பண்ணார், நெஞ்சு வலின்னு போயிருக்காரு, டாக்டர் உடனே எல்லாத்தையும் எழுதி மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டார். மாத்திரையை பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டு சொல்லியிருக்காரு, என்ன டாக்டர் மாத்திரை இவ்வளோ சின்னதாக இருக்குது, அப்படியா அதோடய விலையை பாருங்கள், அது ரொம்ப பெருசாக இருக்குமே பாருங்கன்றிருக்காரு டாக்டர். அவன் விலையை திரும்ப பார்த்துருக்கான், விலையை பார்த்து அடுத்த நெஞ்சு வலி வந்துருச்சு, அதுக்கு பில்லு நெஞ்சு வலின்னு பேர், வீட்டில் இருக்கையில் ஒரு நெஞ்சு வலி, இப்போ பில்லை பார்த்தோம்னா வேற ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு, இந்த நெஞ்சு வலிக்கு பில்லு பார்த்ததுக்கப்புறம் நெஞ்சு வலி வந்துருக்கு, இது பில்லு நெஞ்சு வலி. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் 10,000 ரூபாய் மாதம் சம்பாதித்தால் அதில் 8,000 ரூபாயை 80% வருமானத்தை நீங்கள் மருத்துவமனையில் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறது. எதனாலன்னா இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உணவு முறை, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உணவு முறை, உங்கள் புள்ள வாயில் நீங்கள் எடுத்து ஊற்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் விஷங்கிறத உங்களுக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வரல, விஷங்கிறத இப்போயாவது உணருங்க. நல்ல சாப்பாடை பிள்ளைக்கு கொடுக்கணும்னு இப்போ முடிவு பண்ணுங்க, நல்ல சாப்பாடை, நல்ல சாப்பாடு, திவ்யமான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி இப்போ யோசிங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, தென்றல் சாப்பிட வேணாம் சாப்பிட வேணாங்கிறார், இவருக்கு என்ன தெரியும் சாப்பாடை பற்றி, எனக்கு என்ன தெரியாது சாப்பாட்டை பற்றி, மலேசியாவில் சிங்கப்பூரில் இந்தோனேஷியாவில் நியூசிலாந்தில் எங்கே என்ன சாப்பாடு உங்களுக்கு என்ன வேணும், மலேசியாவில் அசாம் லக்ஸா, ரோஜாக், ரொட்டி சனாய், நாசி லெமா, சீச்சோங் பண்ணு தெரியுமா, அவ்வளோ அருமையாக இருக்கும், அப்பம் பாலிக்குன்னு ஒரு உணவு, அது நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு அது வந்து சாப்பிட்லாம், எப்போயாவது சாப்பிட்லாம், அது கறி மீன் ஒரு உணவு, நல்லா சூப்பர்லாம் போட்டு கொடுப்பாங்க கறி மீன், பினாங்கில் போய் ஹோக்கியா மீன், யாருக்கு தெரியாது உணவுன்னு நினச்சிங்க, கொய்த்தியா சூப்பு தெரியுமா உங்களுக்கு, மண்தான் மீன், அவ்வளோ நல்லாயிருக்கும், எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்லாம், நாசி கண்டார், நாசி டகாங்,
நாசி பிரியாணி, இயற்கை உணவு செண்டோல், இயற்கை உணவு மலேசியாவில் இருக்கிற உணவில் வந்து இயற்கை உணவு செண்டோல் நல்லா தேங்காய் பல்லாம் ஊற்றி நல்லா இருக்கும். ஐஸ் கச்சாங் ஓரளவுக்கு பரவாயில்ல, டுரியான், ரம்புத்தான் பழங்களில், இட்லி தோசை பூரி பொங்கல் வடை சமோசா, அப்புறம் இந்த கம்பில் நிறைய கூழ் வகைகள் கேழ்வரகு வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, ரசம் தயிர். இதே மாதிரி மலேசியாவில் ஃபுட்டு உண்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இப்போ நான் சொன்னதெல்லாம் மலேசியாவோட ட்ரெடிஷ்னல். அதே மாதிரி சிங்கப்பூருக்கு ட்ரெடிஷ்னல் இருக்குது, தாய்லாந்துக்கு இருக்குது, ஒரு ஒரு நாட்டுக்கு இருக்குது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது தப்பா? சமைச்ச உணவு சாப்பிட்றது தப்பா? சில பேர் கேட்குறாங்க. சமைச்ச உணவு சாப்பிட்றது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது தான் தப்பு. இப்போ நார்த் இந்தியாவில் பிரெட் சன்னான்னு ஒரு சன்னா மசாலா போட்டு பிரெட்டும் சன்னாவும் சேர்த்து பிரெட் சன்னான்னு ஒரு ஃபுட்டு வச்சுருப்பாங்க. ராஜ் கச்சோரின்னு ஒன்று இருக்குது, பாவு பாஜி பிரெட் மாதிரி ஒன்று இருக்கும் வெட்டிட்டு பாவு பாஜி. மாவா கச்சோரின்னு ஒன்று இருக்குது ராஜஸ்தானில். ரசகுல்லா நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆளு மட்டர் சப்ஜின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஆளுனாக்கா உருளைக்கிழங்கு, நல்லாயிருக்கும். காஷ்மீரி புலாவ், மசால் பூரி, மசால் பூரி இங்கே நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. தால் மக்கானி, இங்கே இந்தியா சவுத் இந்தியன் பொறுத்த வரைக்கும், நீங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் நீங்கள் அதை பார்க்க முடியும், தால் மக்கானி. சமோசாவே நார்த் இந்தியன் ஃபுட்டு தான். நீங்கள் டெல்லிக்கோ அல்லது நீங்கள் எந்த ஊருக்கோ வட இந்தியாவுக்கும் நீங்கள் ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டிலேருந்து போனீங்கன்னா, வட இந்தியாவோட அந்த பார்டர் அப்படி தாண்டிட்டிங்கன்னா போதும், நிறைய அந்த சமோசாலாம் ரொம்ப அதிகமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய. ரோமாலி ரொட்டின்னு ஒன்று இருக்குது, அப்படியே அது துணி மாதிரி இருக்கும், துணி மாதிரி இருக்கும். பானிபூரி நிறைய சாப்பிட்றது தான் நீங்கள் எல்லாருமே, பன்னீர் பட்டர் மசாலா அது நிறைய பேருக்கு தெரியும். காக்ரா, கிச்சடி, கிச்சடிலாம் சாப்பிட்ருப்பீங்க நீங்கள். டோக்லா ரொட்டி நிறைய இருக்குது விதவிதமாக. ஃபுல்கான் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லா தான் இருக்கும். அப்புறம் சிக்கன் டிக்கா சாப்பிடுவீங்க. சிக்கனுக்கு பேர் அங்கே வந்து முருகுன்னு பேர், முருகு மக்கானின்னு ஒன்று இருக்குது, அது சிக்கன் குழம்புக்கு வந்து முருகு மக்கானி அப்படிம்பாங்க. செட்டிநாடு சிக்கன் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பாதாங்கீர், ரசமலாய், அப்புறம் பாப்படும்பாங்க, மசாலா பாப்பாடு. இங்கே அப்பளம்னு சொல்லுவோம்ல தமிழ்நாட்டில், அங்கே வந்து பாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி விதவிதமான சாப்பாடு இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கும் பாரம்பரிய உணவு நிறைய இருக்குது. இந்த உணவு வகைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி நிறைய சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 300 கிராம், 400 கிராம், ஒரு 1/2 கிலோ வரைக்கும் சாப்பிடுங்க. அதுக்கு மேலே சாப்பிட்டா தான் சமையல் உணவில் எவர் ஒருவருக்கு விருப்பம் இருக்கிறதோ, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஒரு நாளைக்கு ஒரு 300-400 கிராம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு 2 இட்லி 3 இட்லி போதும். நீங்கள் என்ன 7 இட்லி 10 இட்லின்னு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுருக்கிறீங்க. அதுவும் சட்னி கொஞ்சம் நல்லா வச்சுட்டா 25 இட்லி அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மினி இட்லி ஒன்று, பெப்பர் இட்லின்னு ஒன்று, முருகன் கடை இட்லின்னு ஒரு இட்லி, என்ன விதவிதமான இட்லி வச்சுக்கிறீங்க, விதவிதமான இட்லி. ஒரு ஒரு ஹோட்டல்லையும் ஒரு ஒரு இட்லியை வச்சுக்கிட்டு என்ன தீனி திங்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ கொஞ்சமாக சாப்பிட்டா உடம்பு செரித்து வெளியில் தள்ளிடும். நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கு உள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் சீக்காளியாக மாறினதுனால, வியாதி வந்ததுனால இயற்கை உணவு எடுத்தா ஆகணும். நிறைய பேருக்கு இயற்கை உணவு உடம்பு மனசும் ஏற்றுக்கும். அப்போ வாழ்நாள் முழுவதுமே இயற்கை உணவு சாப்பிட்டு இருக்க முடியும். நம்ம 4 உணவுகளை அங்கீகரிக்கிறோம், சமைத்த உணவு, சமைக்காத உணவு, பாதி பக்குவப்படுத்தப்பட்ட உணவு, அரைவேக்காடு உணவு. 4 உணவுகளை நாம் அங்கீகரித்து அந்த 4 உணவுகளை வச்சு தான் குணப்படுத்துகிறோம் எல்லாருக்குமே. 4 உணவுகளை வச்சு நீங்கள் குணப்படுத்துறதுக்கு எனக்கிட்டேருந்து எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் குணப்படுத்திக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வாழ்நாளில் நீங்கள் எந்த மருத்துவர் எந்த விதமான மருத்துவரையும் தேடி போக மாட்டீங்க. ஒருத்தர் டாக்டர் போயிருக்காரு, டாக்டர் டாக்டர் நான் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு பல தடவை நான் முயற்சி பண்ணேன் டாக்டர் அப்படின்னு இருக்கார். உடனே டாக்டர் சொன்னாராம், பேசாமல் என்கிட்ட வந்து நீ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு தற்கொலைக்கு இத்தனை தடவை முயற்சி பண்ண அப்படின்னாராம் டாக்டர். ஏன்னா என்கிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணவே நீ போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாராம். இன்னொரு பேஷண்ட் போயிருக்காரு டாக்டர் பார்க்க, டாக்டர் ஒரு 2 நாளைக்கு இந்த ஆப்ரேஷனை கொஞ்சம் தள்ளி போடுங்க. தள்ளி போட முடியுமா கொஞ்சம் சொல்லுங்களேன், ஒரு 2 நாளைக்கு இந்த ஆப்ரேஷனை கொஞ்சம் தள்ளி போடுங்க டாக்டர். உடனே டாக்டர், ஏன் எதுக்கு தள்ளி போடணும்? நோயாளி அவர் சொன்னாராம், இல்லை டாக்டர், ஒரு 2 நாள் ஆப்ரேஷனை தள்ளி போட்டால் என் கடைசி ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு வந்துடுவேன் உங்ககிட்ட அப்படின்னாராம். அவருக்கே தெரிஞ்சிருக்கு பொழப்பமோ பொழைக்க மாட்டோமோ என்னமோ அப்படின்னு.
அப்போ தான் ஒரு டாக்டர் அந்த நேரத்தில் டாக்டர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ரகசியம் சொல்லியிருக்காரு ஒரு நோயாளிகிட்ட. இங்கே பாருங்கள், செக்கப்லாம் முடிச்சுட்டு ஒரு டாக்டர் என்ன பண்ணார், ஒரு நோயாளிகிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறார். இங்கே பாருங்கள், நீங்கள் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டார். ஐயோ என்ன சொல்கிறீங்க டாக்டர், நான் பிழைக்கிறது அவ்வளோ கஷ்டமா, ஏன் டாக்டர் அப்படின்ட்டு இருக்கார். அது ஒன்றும் இல்லை, ஸ்டெதஸ்கோப் வச்சு உங்களை செக் பண்ணி பார்த்தேன், அதில் சங்கு சத்தமாக கேட்குது, அதனால சொன்னேன் நீங்கள் பிழைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னார். நீங்கள் மருத்துவமனைக்கு போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த வாசனையிலேயே உங்களுக்கு பல பேருக்கு வியாதி வந்துடும். மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே நிறைய பேஷண்ட் வந்து நிற்பாங்கல்ல, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு இன்னும் பீதி, பல பீதி ஆயிரும். மருத்துவமனையில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அப்போ நிறைய பேஷண்ட் வந்துட்டு போவாங்க, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு பெரிய நோய் உருவாகிடும். நீங்கள் எந்த மருத்துவத்தையுமே நாட வேண்டாம். அடிப்படையில் உணவு, உங்களுடைய நீர், உங்களுடைய மூச்சு காத்து சரியாக இருந்தால் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நீங்கள் பண்ணுற மெத்தட்லாம் எப்படி இருக்குன்னா, உங்களோட டார்ச் லைட்டை வீட்டில் தொலைச்சிவிட்டு வாசலில் போய் தேடுற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ளே தொலைச்ச டார்ச் லைட்டை வாசலில் போய் தேடினா கிடைக்குமா? உங்கள் ஆரோக்கியத்தை உங்கள் டைனிங் டேபிளில் தொலைச்சிவிட்டு நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பல வைத்திய முறைகளில் போய் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, பல மருத்துவமனை வாசலில் போய் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை தொலைச்சது உங்கள் டைனிங் டேபிளில், உங்கள் ஆரோக்கியத்தை தொலைச்சது உங்கள் சாப்பாட்டு தட்டில். உணவு தான் அந்த உடம்பாக மாறுது, உணவு தான் ரத்தமாக மாறுது, மாத்திரை ரத்தமாக மாறப்போறது இல்லை. ஒரு பேஷண்ட் சொன்னாராம் டாக்டர்கிட்ட, டாக்டர் டாக்டர் நீங்கள் தான் எனக்கு தெய்வம் டாக்டர், நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் செஞ்சு என்னை காப்பாற்ற போகிறீங்க, நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் செய்கிறீங்க, இந்த நேரத்தில் இந்த கணத்தில் இந்த வினாடியில் நீங்கள் தான் டாக்டர், எனக்கு தெய்வம் அப்படின்னாரா. உடனே டாக்டர் சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷன் செய்கிற வரைக்கும் தான் நான் உனக்கு தெய்வம், நான் ஆப்ரேஷன் செஞ்சு முடித்தோன்னே நீ ஊருக்கே தெய்வமாயிருவே அப்படின்னாரான் டாக்டர். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. ஆப்ரேஷன் செய்கிற வரைக்கும் தான்டா நான் உனக்கு தெய்வம், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீ ஊருக்கே தெய்வம்டான்னார். சும்மா சும்மா சிரிச்சுக்கணும், அவ்வளோதான், சிரிக்கிறதுக்கு தான். நான் இப்போ டாக்டர் இப்படின்னு நான் சொல்லவில்லை, சும்மா ஒரு 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 விஷயத்த சொன்னேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஒரு ஒரு பேஷண்ட்டு கேட்டிருக்காரு டாக்டர்கிட்ட, என்ன டாக்டர் ஆப்ரேஷன்லாம் முடிச்சிட்டீங்க, வயிறெல்லாம் ரெண்டு ரெண்டாக கிழிச்சிட்டீங்க, தையல் போடவே இல்லை, என்ன டாக்டர் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் தையல் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டானா. டாக்டருக்கு அப்படியே உயிரே ஓடி பிரிச்சு, அவருக்கு அவருக்கு என்ன பேசுறனே தெரியல. டே இன்னும் உயிரோட தான் இருக்கியடா நீ, நான் போஸ்ட்மார்ட்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்டா, உனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்தேன்னு நான் நினச்சி வயிறு கையெல்லாம் காலெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரான் டாக்டர். நிறைய பேர் நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா, இந்த டாக்டர் சரியில்லை, அந்த டாக்டர் சரியில்லை, இந்த டாக்டர் சரியில்லைன்னு பல டாக்டரை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, பல டாக்டரை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் டாக்டரை பற்றி தப்பாக நினைக்கணும் பேசலை, சும்மா ஒரு ரெண்டு காமெடியாக சும்மா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நல்ல நேரம் நிமிந்து உட்காருங்க. சக்தி வாய்ந்தது இந்த உலகத்திலேயே நம்மளுடைய உடம்பு. இந்த உடம்புக்கு எது உன்னதமான உணவுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த உன்னதமான உணவை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த வர நீங்கள் வாழ்வீங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த கல்வி இப்போ கிடைக்க போகுது. மிகச்சிறந்த உணவு எது, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் உதவியுமே தேவையில்லை. 4,200 ரூபா ஃபுட்டு, 80 வெள்ளி சிங்கப்பூரில், ரெட் சில்லி கிரேப்னு ஒரு ஃபுட்டு, நண்டு நண்டு 1,300 ரூபா அந்தமானில், லாப்ஸ்டர் சைனீஸ்னு ஒரு ஃபுட்டு இருக்கு, அது சிங்கப்பூரில் நிறைய நண்டு வகை கிடைக்கும், சில்லி கிராப் ஒன்று, அப்புறம் வந்து ஏ கிராப்பு சல்லடு ஏ கிராப்னு ஒன்று இருக்குது அது ஒன்று, அப்புறம் வந்து பெப்பர் கிராப் ஒன்று, சிஞ்சர் கிராப் ஒன்று, இதெல்லாம் என்னென்னா அந்த ஃபுட்டோட ஸ்டைலு, அதெல்லாம் நண்டு தான், நண்டுக்கு வந்து மசாலாஸை மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்க அந்த ஃபுட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னால் நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, சிங்கப்பூர்காரங்களுக்கு தெரியும், மீன் மண்டை குழம்பு, மீன் மண்டை இருக்குல்ல, மீன் மண்டை குழம்புல வந்து மீன் வாள் மீன் உடம்பு எல்லாம் போடுவீங்க, மீன் மண்டையும் போட்டு குழம்பு வைப்பீங்க. பாதிக்கு பாதி ஆள் மீன் மண்டை சாப்பிட மாட்டாங்க, பாதிக்கு பாதி ஆள் மீன் மண்டை சாப்பிட மாட்டாங்க தமிழ்நாட்டில். சிங்கப்பூரில் இதுக்குன்னே ஒரு கடை இருக்குது, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஃபிஷ் ஹெட் கறி. எப்படி ஃபிஷ் ஹெட் கறி, மீன் மண்டை குழம்புக்குன்னே தனி கடை, அதுக்கு அவ்வளோ கூட்டம் போவோம் சிங்கப்பூரில்.
சிங்கப்பூரில் தமிழர்கள் வாழக்கூடிய முஸ்தபா சென்டர் இருக்குல்ல, முஸ்தபா டேவ் இந்தி ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு கடை முஸ்தபா சென்டருக்கு பக்க முஸ்தபா சென்டருக்கு ஆப்போசிட், சிங்கப்பூர்காரங்களுக்கு தெரியும் அது எந்த இடம்னு. ஃபிஷ் ஹெட்கரி விலை எவ்வளோ தெரியுமா? 30 வெள்ளி. 30 வெள்ளினா இந்தியா காசுக்கு எவ்வளோ தெரியுமா? 1500 ரூபா ப்ளஸ் வரும், 1500 ரூபாய்க்கு மேலே. இவ்வளோ இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சூப் பவுல் மாதிரி ஒரு பவுல் இருக்கும், ஒரு மீன் மண்டையை போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுத்துருவாங்க. ஃபிஷ் ஹெட்கரின்னு பேர். இதெல்லாம் விலை உயர்ந்த உணவுகள். இது மாதிரி எக்கச்சக்கமான உணவு இருக்குது. 35,000 ரூபாய்க்கெல்லாம் உணவு இருக்குது, 150 ரூபாய்க்கெல்லாம் தோசை இருக்குது, 300 ரூபாய்க்கு தோசை இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் எல்லாம் போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு க்ரீன் டீ கொடுங்கன்னு கேட்பேன். ஃப்ளைட்டில் போகும்போது பாம்பே ஏர்போர்ட்டில் ஒரு தடவை ஒரு க்ரீன் டீ கொடுங்கன்னு, 140 ரூபா ஒரு க்ரீன் டீ, 140 ரூபா. அந்த க்ரீன் டீ கப்பும் பெரிய உயரம் இல்லை, இவ்வளோ சின்ன உயரம், சின்ன சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கப் ஒரு இந்த அந்த க்ரீன் டீ பேக் ஒன்று தூக்கி போட்டு 140 ரூபா, 150 ரூபா, 170 ரூபான்னு எவ்வளோ விலை பாருங்க, எவ்வளோ விலை பாருங்க. இதெல்லாம் உலக ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு ஒரு உணவு விலை உயர்ந்த உணவு. சரி, அது போட்டோம். எது மிகச்சிறந்த உணவு, எது மிகச்சிறந்த உணவுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அரசன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய அரச சபையில கேட்டிருக்காரு, எது சுவையான உணவு, எனக்கு யாராவது அதை சொல்ல முடியுமா, எனக்கு யாராவது அந்த உணவை கொடுக்க முடியுமா, எது சுவையான உணவு, எது தரமான உணவு, எது சிறந்த உணவு, இதை எனக்கு சொல்ல முடியுமான்னு ஒரு அரசன் கேட்க, அங்க இருந்தவங்க எல்லாரும் உலகத்திலே எதுப்பா சுவையான உணவுன்னு யோசிக்க, அப்போ ஒரு மந்திரி எந்திரிச்சு என்னால தர முடியும்னு சொல்ல, சரிப்பா குடுன்னு சொல்ல, அது உங்களுக்கு வேணும்னா என் கூட நீங்கள் காட்டுக்கு வரணும்னு சொல்ல. மந்திரி ராஜா கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டார். காட்டுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னே, மந்திரி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணா வாங்க போகிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணா, எப்போ இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணா, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம்னு சூரியன் உதிக்கும் போது நடக்க ஆரம்பித்தவங்க சூரியன் மறைகிற வரைக்கும் போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மன்னருக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு, ரொம்ப டயர்டாயிருச்சு. இந்த ராஜா இருக்காது, ராஜாவுக்கு ரொம்ப டயர்டு. பயணத்தை முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். பயணத்தை முடிச்சுக்கலாம்னு டயர்டாகி முடிவாகி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், மந்திரி தன்னோட பையில் ஒரு சின்னதாக ஒரு உருண்டை ஒன்று இருந்துச்சு. இப்போ இந்த நீர் உருண்டை கொழுக்கட்டையெல்லாம் சுடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மாவு உருண்டை ஒன்று வச்சுருந்தார் மந்திரி. காலையிலேருந்தே அவர் பேக்கில் தான் வச்சுருந்தார், கொடுக்கவே இல்லை. சாயந்தரம் டயர்டாகி கடுமையான பசியில் அந்த மன்னர் அப்படியே ஓய்வெடுக்கிறதுக்கு ஓஞ்சி போய் உக்காண்டாரு. உக்காந்தோடனே உள்ளே கையை விட்டு இந்தாங்க மன்னான்னு அந்த மாவாலான ஒரு உருண்டை எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த உருண்டை எடுத்து கொடுத்தோன்ன அதை சாப்பிட்டுட்டு அந்த மன்னர் சொல்லியிருக்காரு, இவ்வளவு ருசியான உணவா, எவ்வளோ அற்புதமாக இருக்கு இந்த உருண்டை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு உணவை நான் சாப்பிட்டதையே இல்லை அப்படின் இருக்காரு அந்த மன்னர், அந்த ராஜா. அப்போ தான் மந்திரி சொன்னாராம், ராஜா காது அடைக்கிற வரைக்கும் கண்ணு டயர்டாகி உடம்பு டயர்டாகிற வரைக்கும் நீங்கள் வந்து பசித்து நீங்கள் சாப்பிட்றதுனால இதோட உண்மையான ருசி உங்களுக்கு தெரியுது. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய உலகின் தலை சிறந்த உணவெல்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ஏழவாழைங்க வீட்டில் தயாரித்து சாப்பிடக்கூடிய ஒரு மாவு உருண்டை தான் இது. இது உங்களுக்கு இவ்வளவு சுவையாக இருக்குதுன்னா இந்த பயண களைப்பும் இந்த பசியும் தான் காரணம். இவ்வளவு நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இது சுவையாக தெரியுது. அப்போ இந்த ராஜா நினச்சி சிரிச்சுக்கிட்டாராம். அப்போ எது சிறந்த உணவு, மந்திரி புரிய வச்சுட்டார்ல, பசித்து சாப்பிடக்கூடிய எந்த உணவும் சுவையானது. எது சுவையான உணவு? பசித்து சாப்பிடக்கூடிய உணவு சுவையானது. உங்களுக்கு ஏன் எந்த உணவுலையும் சுவை தெரியலைன்னா, காலையில் சாப்பிட்டு செரிக்கிறதுக்குள்ளே அடுத்து சாப்பிட்றீங்க, அடுத்து சாப்பிட்டு செரிக்கிறதுக்குள்ளே அடுத்து சாப்பிட்றீங்க. மனைவி வைக்கக்கூடிய டீ காஃபி உங்களுக்கு ஏன் சுவையாக தெரியலைன்னா, நீங்கள் தான் அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கிறீங்களே, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கிறீங்களே. மனைவி வீட்டில் காஃபி எடுத்து கொடுத்தா நீங்கள் ஐயங்கார் காப்பி குடிச்சிருப்பீங்க கடையில் போய், நீங்கள் கும்பகோணம் டிகிரி காப்பி கடையில் குடிச்சிருப்பீங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒரு காப்பி இருக்கும் குடிச்சிருப்பீங்க, சினிமா தியேட்டரில் ஒரு காப்பி குடிச்சிருப்பீங்க. உங்கள் மனைவி வச்ச காப்பி எடுத்து வாயில் வச்ச உடனே உங்களுக்கு எல்லா காப்பியும் வந்து கண்ணு முன்னாடி விரிஞ்சிருது. பல இடங்களில் குடித்த டேஸ்ட் வந்து மைண்டில் விரிஞ்சிருது. அந்த பல இடங்களில் சாப்பிட்ட டேஸ்ட்டோட இந்த டேஸ்ட்டு அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறவாக இருந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு காப்பியானு தூக்கி குப்பையில் போட்டு மனைவியை ஏசுறீங்க, பேசுறீங்க, சண்டை போடுறீங்க வீட்டில். நீங்கள் பல டேஸ்ட்டு பாட்டீங்க. இப்போ ஏன் உங்களுக்கு சுவை தெரியலைன்னா,
உங்களுக்கு வேலையே சாப்பிட்றதா இருக்கு. தேவையானதை தேவையான பொழுது நீங்கள் சாப்பிட்டால் சுவையாக இருக்கும். அதுதான் சொல்லுவான், மனம் கொண்டதே மாளிகை, மனம் கொண்டதே மாளிகை. நீங்கள் இருக்கிற வீடு நல்ல வீடு தான், உங்கள் மனசு சரியில்லை. உங்கள் மனசு நல்லா இருந்தால் நீங்கள் ஓட்டு வீட்லேயும் இருப்பீங்க, கூரை வீட்லேயும் இருப்பீங்க, மாடி வீட்லேயும் இருப்பீங்க, பங்களாவிலையும் இருப்பீங்க, அரண்மனையிலையும் இருப்பீங்க, உங்களால் வாழ முடியும். மனம் கொண்டதே மாளிகை, பத்துக்கு பத்து ரூம்லையும் வாழ முடியும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி வாழ முடியும். 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ட்ரிபிள் பெட்ரூம் போட்டு 2 மாடி கட்டி கூட உங்களால் வாழ முடியும். 3 மாடி கட்டி லிஃப்ட் வச்சு போகிற அளவுக்கு மாடி கட்டி எல்லா ரூமும் ஏசி செஞ்சு எல்லா ரூமுக்கும் மிகச்சிறப்பாக டெக்கரேஷன் செஞ்சு பல கோடி ரூபாயில் கட்டின வீட்டில் நிம்மதி இல்லைங்கிறாங்க. ஏன்? மனசு சரியில்லை. மனம் கொண்டதே மாளிகை. நல்லா விளங்கிக்கணும், நல்லா விளங்கிக்கணும். எது ருசியான உணவு? உலகத்திலே தரமான உணவு எது? எது உலகத்திலே அற்புதமான உணவு? உங்களுடைய பசியை பொறுத்து தான் அது. சரி, பசிச்சு சாப்பிட்டா சுவையான உணவு. அப்ப வேற என்ன, வேற எதுவும் சுவையான உணவு இருக்கா? இருக்கு, இருக்கு. உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பிடிச்ச உணவு இருக்கா? இருக்கு. ஏழைகள் முதல் உழைப்பாளிகள் முதல் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வரை எல்லாருக்கும் பிடிச்ச உணவு இருக்கா? இருக்கு. ஏன்னா யாருமே சாப்பிடாம இருக்க முடியாது, எல்லாருக்கும் பிடிச்ச உணவு இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கங்க. உணவு இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வாழலாம், அப்புறம் உணவு எடுத்தான் ஆகணும். சரி, வாழ்நாள் முழுவதும் உணவு இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ரிசீவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா முடியும். இந்த மக்களோட இணைஞ்சு வாழாமல் இருக்கணும்னு முடிவெடுத்து காட்டுக்கு போய் உட்காந்தா முடியும், இல்லாட்டி முடியாது. சரி, அப்போ அது என்ன உணவு? உலகில் இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச உணவு, எந்த லாங்குவேஜில் உள்ள நான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த உணவை. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பிடிச்ச உணவு, எல்லா ஜீவராசிக்கும் பிடிச்ச உணவு. உங்களுக்கும் பிடிக்கும், கொசுவுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், எறும்புக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், அத்தனை நாட்டில் உள்ள அத்தனை லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் பிடிக்கும். அப்படி ஒரு உணவு இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் பிடிச்ச உணவு. அனைத்து நாட்டு பிரதமருக்கும் பிடிக்கும், அனைத்து நடிகருக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் ஒருவருக்கும் ஒரு ஒரு உணவு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்கல்ல. இப்போ நான் சொல்ல போகிற உணவு உங்கள் 5 பேருக்குமே பிடிச்ச உணவு. இந்த உணவு இல்லாமல் நீங்கள் 5 பேரும் வாழவே முடியாது, உங்கள் வீட்டில் உள்ளவங்க வாழவே முடியாது, இந்த உணவு இல்லாமல் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த உலகின் சிறப்பான உணவு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த உணவை, நான் இப்போ சொல்ல போகிற உணவை சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல அவ்வளோ நன்மை உருவாகும், உடம்போட ஆற்றல் அதிகமாகும், உடம்போட கழிவுகளை வெளியில் கொண்டு வரும், உடம்போட வெப்பத்தை சீராக வச்சுக்கும். மெட்டபாலிசம், உடம்புல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம் நம்மளுடைய சதையை வளர வைக்கும், தேவையில்லாத சதையை வெளியில் கொண்டு போக வைக்கும். மெட்டபாலிசத்தை அதிகமாக்கி தரும். தசை பிடிப்புகளை தடுத்து கொடுக்கும், தலைவலியை நீக்கித்தரும். நம்ம குடலோட இயக்கத்தை, குடல் நல்லா இருந்தால் உடல் நல்லா இருக்கும், அந்த குடலையே நல்லா வச்சுக்கிறது இந்த உணவு தான் இப்போ நான் சொல்ல போகிற உணவு. அற்புதமான குடல் இயக்கத்தை நடத்தி கொடுக்கும் இந்த உணவு. எல்லாருக்கும் பிடிச்ச உணவு, உலகம் முழுக்க யாராக இருந்தாலும் ஈ எறும்பு காக்கா அனைத்து உயிரினத்துக்கும், புறாவிலேருந்து பறவையிலேருந்து கரப்பாம்பூச்சியிலேருந்து அத்தனைக்கும் பிடிச்ச உணவு. அசிடிட்டி இல்லாமல் செஞ்சு கொடுத்துருந்துடும் இந்த உணவு. அருமையான உணவு, அருமையான உணவு. மூளையினுடைய செயல்பாடுகளை அதிகரித்து கொடுத்து பிரெயினை ஆக்டிவ் பண்ணும் இந்த உணவு. அப்படிப்பட்ட உணவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். மூட்டு உராய்வுகள் இருக்குல்ல, மூட்டுக்கு மூட்டு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலி இருக்குல்ல, அந்த மூட்டு உராய்வை தடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த உணவு. ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்கு நீங்க என்ன சாப்பிட்டாலும், நான் சொல்ற உணவை சாப்பிட்டா தான் அந்த ஊட்டச்சத்துக்களை உடம்புக்கு கொண்டு போய் தள்ளிவிடும். ஊட்டச்சத்துக்களை உடம்புக்கு கொண்டு போகக்கூடிய உணவு இந்த உணவு. உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படக்கூடிய மிக சிறந்த உணவு. இப்போ உங்களுக்கு பிடிச்சி போகும் இப்போ அந்த உணவை, உடம்பு எடை குறையுதுன்னா உங்களுக்கு பிடிச்சி போகும்ல. உலகின் மிக சிறந்த, மிக மிக சுவையான, அதிசிறந்த உணவு, அந்த உணவுக்கு பேரு சாதாரண பச்சை தண்ணி. அவ்வளோதான், சாதாரண பச்சை தண்ணி, குடிக்கிற தண்ணி, இயல்பா வீட்டில் கிடைக்கிற தண்ணி. இப்போ ஒன்று இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப்பானு சொல்லாதீங்க, பில்டப் இல்லை, உண்மையை சொன்னேன், உண்மையை விளங்க சொன்னேன், உண்மையை உறக்க சொன்னேன். இந்த ஒரு உணவு இல்லாமல் யாரால வாழ முடியுமா? எல்லாருக்கும் பிடிச்ச உணவு, எல்லாருக்கும் சிரிப்பு தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் எதிர்பார்த்தீங்களோ, வேற ஏதோ ஒன்று எதிர்பார்த்தீங்களோ, நீங்கள் வேற ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்கீங்க நினைக்கிறதா, சில பேருக்கு சிரிப்பு வருது. பச்சை தண்ணி,
ஆனால் இப்போ இதில் 95% ஆட்கள் நீங்கள் எல்லாம் நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுற நபர் தான் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவர் இவ்வளோ சொல்கிறாருன்னா தண்ணிலாம் வந்து முடிப்பார் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். தண்ணின்னு நீங்கள் முன்னவே ஐடென்டிட்டி அந்த இது அந்த அந்த நோக்கம் உருவாயிருக்கும். எல்லாம் என்ன நீங்கள்லாம் என்ன மாதிரி தானே அந்த இந்த உணவுக் கொள்கை ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுற ஆட்கள் தானே, உணவுக் கொள்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம வந்து தெளிவாக ஒரு முடிவு வச்சுருக்கோம், மருந்தோ மாத்திரையோ ஆதரிக்கிறது இல்லை, எதுக்கிறது இல்லை, அவ்வளோதான். நமக்கு தேவை இயற்கை இயல்பான வாழ்வு, நல்ல வாழ்க்கை. இதையும் மீறி வேற ஏதாவது உணவு இருக்கா? சிறந்த உணவு இருக்க இருக்கு இருக்கு கேட்டுக்கங்க இருக்கு. சிறந்த உணவு இதோட முடியல, என்ன இருக்கு? சில பேருக்கு சுவையான உணவு தேவைப்படுகிறது. சுவையான உணவிலே ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியமான உணவிலே சுவை இருக்காது. இந்த டைலாக் பொறுத்த வரைக்கும் இது ஓரளவு ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் விடுறதுனாலும் விடலாம். ஏன்னா சில சுவையான உணவுகளில் ஆரோக்கியமும் கூட உண்டு. நான் உங்களுக்கு தரக்கூடிய உணவுகள்லாம் பாருங்கள், பெரும்பாலும் 90% மேலே யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பாக்கா பசுமரியில் பாக்கா ஜூஸு பிடிக்காதும்பிங்க. மற்றபடி நம்ம டயட்டில் இருக்கிற அத்தனை உணவுகளுமே ரொம்ப சுவையான உணவு, சுவையான உணவு. சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உணவுகளை கொடுக்க முடியும்னு நிரூபித்தது நம்ம தான் சமைக்காமல். பச்சை உணவுகள், பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள்னார் கவிஞர் வைரமுத்து. என்னையை கூப்பிட்டு சொல்லலை, அவர் ஒரு கவிதையில் சொன்னார். டாக்டருக்கு டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கவிதை எழுதினார், அதில் சொன்னார், அவிக்காத காய்களை அமிர்தம் என்று சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்க அப்படின்னார். தமிழ்நாட்டில் சாப்பிடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வாழை இலை போட்டு சாப்பிடுவீங்கள்ல, வாழை இலைங்கிறது உச்சபட்ச பிராணன். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களில் விஷமுறிவை உருவாக்கும். மல்லிகைப்பூ கடையெல்லாம் வச்சுருக்கவங்களை பார்த்தீங்கன்னா இலை விரித்து இலை மேலே தான் வச்சுருப்பாங்க. மல்லிகைப்பூ வாடாமல் பார்த்துக்கிறது அந்த இலை தான். அந்த இலை என்ன பண்ணும், நிறைய ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய பிராணனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் விசேஷ காலங்களில் வாழை மரம் கட்டுறாங்க. வாழை மரம் நீங்கள் கட்டி வச்சுருப்பீங்க, அந்த கூட்டங்கள் நிறைய வரும் விசேஷ காலங்களில் வீடுகளுக்கு, பெரிய பெரிய திருவிழாவுக்கெல்லாம். வாழை மரம் என்ன பண்ணும், நம்ம கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, சப்ளை பண்ணுறதுக்கு பெரிய காரணமாக இருக்கும். எல்லா மரத்தையும் யோசிச்சு பாருங்கள், வாழை மரத்தோட இலை பறந்து விரிஞ்சு பெருசாக இருக்கும், பறந்து விரிஞ்சு பெருசாக இருக்கும், பெரிய இலையாக இருக்கும். அது பெரிய இலையாக இருக்கிறதுக்கு காரணமே மனுஷனோட நல்லதுக்காகத்தான் அது பெரிய இலையாக இருக்குது. வாழை இலையில் போட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. நான் சில நேரம் டயட்டெலாம் பாருங்கள், சில பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு மட்டும் என் டயட்டை மாற்றினீங்க, நீங்கள் வாழை இலையில் சாப்பிட்டா நல்லது உங்களுக்கு, அதனால தான் வாழை இலை கொடுத்தேன் உங்களுக்கு, நீங்கள் வாழை இலையில் டெய்லி வாழை இலையில் சாப்பிட்டே ஆகணும்னு சில பேருக்கு நான் ஸ்பெஷல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சில பேருக்கு வாழை இலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களை ஆசீர்வதித்து அந்த உணவை தர்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த பவரும் உங்களுக்கு கிடச்சி போயிடும், மொத்த பவரும் கிடச்சி போயிடும். அதிகபட்சம் பொங்கல்னால் நீங்கள் இலையில வாங்கி தான் சாப்பிடுவீங்க, இலை பாருங்கள் கருத்து போயிடும். ஏன்னா இதில் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது விஷம் இருந்தால் விஷம் முறிவு பண்ணி அது இழுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லதை கொடுத்துரும். அதனால தான் வாழை இலை கொடுத்தோம். வாழை இலையில் வைத்து சாப்பிடக்கூடிய உணவு மிக உயர்ந்த உணவு என்று என்னால் இன்று அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கி நான் அறிவிக்கிறேன், இது நான் கண்டுபிடிச்சது இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஞ்ஞானம்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க வாழை இலை சாப்பாடு சூப்பர்னு. நீங்கள் சாப்பிட்ற தட்டெல்லாம் பீங்கான் தட்டில் வச்சுக்கிட்டு இப்படி அள்ளி போடுவீங்க, அள்ளி போட்டோடனே அது உடம்பு என்ன ஆகும், நெஞ்சு கறிக்கும். நீங்கள் நின்றுக்கிட்டு சாப்பிட்றது, சம்மணம் போடாமல் ஏதாவது ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது, மல்லாக்க படுத்துக்கிட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, இதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றாலாம் இன்றைக்கி ஒரு நெகவெட்டி எடுத்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டே நகத்தை வெட்டணும், பத்து விரல் நகத்தையும். ரத்தமே வராமல் எங்கேயுமே கட் பண்ணாமல் நீங்கள் வெட்டிவிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுங்க, முடியுமா உங்களால்? முடியுமா? டிவி பார்த்துக்கிட்டு நகமாட்ட முடியுமா? இங்கே நகத்தையே பார்க்கப்படாது, டிவியையே பார்க்கணும், டிவியை பார்த்துக்கிட்டு நகமாட்டணும், முடியுமா உங்களால்? முடியாது. அப்போ கவனமெல்லாம் டிவியில் தானே இருக்குது, அப்போ டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டா எப்படி செரிக்கும், பெரிய பிரச்சனை உருவாகும் தான். நம்ம உடம்பு பெரும்பகுதியும் தண்ணி தான் உடம்புல இருக்கு. அதனால தான் தமிழ் மக்கள் தமிழ் உணவுகளை பார்த்திங்கன்னா அதிகமாக நீர்மையாக இருக்கும். அதனால தான் பொங்கலே வச்சோம், பொங்கல் இருக்குல்ல, பொங்கல் பாருங்கள் குழக்கொழன்னு இருக்கும் அந்த உணவு. தைப்பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் அந்த சமைத்த உணவில் நம்ம டயட்டில் பாருங்கள் கஞ்சியை அனுசரித்து போவேன். கஞ்சியில் மசாலா கஞ்சி, அம்மங்கஞ்சி, கலவை கஞ்சி, வெந்தய கஞ்சி, அப்புறம் வெங்காயத்தில் ஒரு கஞ்சி நம்ம பண்ணுவோம், மிளகு கஞ்சி பண்ணுவோம், இப்படி விதவிதமாக கஞ்சி பண்ணுறோம்ல, நோன்பு கஞ்சி, பாகுபலி கஞ்சின்னு விதவிதமான கஞ்சி நான் உங்களுக்கு தருவேன்.
இந்த கஞ்சிங்கிற சமைத்த உணவை அதிகம் அவங்களுக்கு நான் அனுசரித்து அனுமதிச்சு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீர்த்தன்மையுடைய உணவு. நீர்த்தன்மை உணவு உடைய உணவாக தான் சாம்பார்லேருந்து வத்தக்குழம்புலேருந்து ரசத்துலேருந்து ஒரு ஒரு உணவையும் நமக்கு கொடுத்தாங்க. இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராகிறார். அவர் சத்தியமூர்த்தி பவனுக்கு வர்றாரு. தலைவரானதுக்கு பிறகு மொத மொதல் சத்தியமூர்த்தி பவனுக்கு வர்றாரு. தலைவரான பிறகு மொத மொதல் வர்றாரு. வந்து உட்காந்து சாப்பாடு வர்றாரு. சாப்பாடு இலை போட்டு சாப்பிட்றதுக்காக வரல, அவர் மீட்டிங்க்கே வந்தார். மீட்டிங் வந்தால் சாப்பாடு போடணும்ல, சாப்பிட்றதுக்காக வந்தார்னு கேட்காதீங்க. அவர் சாப்பிட வரல, மீட்டிங்க்கு வந்தார். அவருக்கு நம்ம தமிழ் முறைப்படி சாப்பாடு போட்டுட்டு ரசம் ஊற்றுனாங்க. ரசத்தை நல்லா குழச்சி சாப்பிட்டு நல்லா உறிஞ்சி சாப்பிட்டு சொன்னார், நான் மட்டும் இந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருந்தால் இந்த ரசத்தை இந்தியாவினுடைய தேசிய பானமாக அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்தியாவினுடைய தேசிய பானமாக ரசத்தை அறிவிப்பேன்னு நான் சொல்லலை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார். ரசங்கிறது நீர் உணவு, மோருங்கிறது நீர் உணவு. நீர் உணவுகளை வச்சு தான் தமிழ்நாட்டினுடைய சைவ பாரம்பரிய உணவு அதிகபட்சம் நீர் உணவாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, மிகச்சிறந்த உணவுங்கிறது உலகத்தில் நீங்கள் எங்கே வாழுகிறீர்களோ, நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்தந்த தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தானியங்களும் காய்களும் கறிகளும் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களும் தான் உங்களுக்கு தேவையான சக்தி. உங்களுடைய சுவை மொட்டுக்கள், உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ, நீங்கள் எந்த பூமியில் வளர்ந்து உங்கள் பரம்பரை வருதோ அந்த பூமிக்கு தகுந்த மாதிரி டிசைனாக இருந்து இருக்கும். நீங்கள் வேறு ஏதோ ஏதோ ஊர்லேருந்து வரக்கூடிய இப்போ பல வெளிநாட்டு காய்கறிகள் அது இதுன்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆசைக்கு எப்பயே சாப்பிட்டுக்கோங்க, ஆசைக்கு எப்பயே சாப்பிட்டுக்கோங்க. அதிகபட்சம் உங்கள் ஊரை சுற்றி விளையிறத நீங்கள் சாப்பிடுங்க. அதான் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கூப்பிட்றா 18 பட்டி பஞ்சாயத்தம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைலாக்கெல்லாம் அதிகமாக சினிமாவில் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 18 பட்டி பஞ்சாயத்து கூப்பிடு. 18 பட்டிக்கு இன்றைக்கும் இந்த பழக்கம் இருக்குது. ஒரு 4-5 ஊருக்குள்ளே தான் பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க. ஒரு 4-5 கிராமத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க, வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சென்னையில் பிறந்து வளரக்கூடிய ஒரு ஆள் அப்படியே அவங்கள தூக்கி கொண்டு அமெரிக்காவில் போட்டு நீங்கள் வாழ விட்டீங்கன்னா சீக்கு வரத்தான் செய்யும், வியாதி வரத்தான் செய்யும். ஏன்னா இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற உடம்பை தூக்கி நீங்கள் அமெரிக்காவில் போட்டு அமெரிக்காவோட ஃபுட்டை நீங்கள் சாப்பிட சொன்னால் அந்த உடம்பு ஏற்றுக்காமல் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால தான் 18 பட்டிக்குள்ளே பொண்ணு கொடுத்து 18 பட்டிக்குள்ளே பொண்ணு எடுத்துக்கிட்டு 18 பட்டிக்குள்ளே அந்த வாக்கிங்கில் போகிற வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஊர்களுக்குள்ளேயே தன்னுடைய சம்மந்தத்தை வச்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ளே விளையிறதே வாங்கி சாப்பிட்டுக்குருவாங்க. நாம் எங்கெங்கேயோ போகிறோம், என்னென்னமோ செய்கிறோம், ஆசைக்கு எப்பயே சாப்பிட்டுக்கங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெருசாக பாதிக்க போகிறதில்ல. டெய்லியில் சாப்பிட்றீங்க பீஸா பர்கர்னு, டெய்லியில் சாப்பிட்றீங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய நாக்குக்கும் மூக்குக்கும் வயிற்றுக்கும் ஒத்து வராத உணவுகளை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நாக்குக்கும் ஒத்துக்கலை, மூக்குக்கும் ஒத்துக்கலை, வயிற்றுக்கும் ஒத்துக்கலை. சாராயத்தை கொண்டு போனால் நாறுது, மூக்குக்கும் ஒத்துக்கலை, நாக்கு எரியுது, ஒத்துக்கலை. வயிற்றில் உள்ள இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா இன்னர் பார்ட்ஸ் பூரா அழுகி போகுது, வயிற்றுக்கும் ஒத்துக்கலை, நாக்குக்கும் ஒத்துக்கலை, மூக்குக்கும் ஒத்துக்கலை, வயிற்றுக்கும் ஒத்துக்கலை. எதுக்குமே ஒத்து வராத உணவை சாப்பிட்டால் நல்லாயிருக்குமா? உடம்பு நல்லா இருக்குமா? காலங்காலமாக ஒரு பாரம்பரியத்தில் வாழ்ந்து பிறந்து வந்திருக்கிறோம். அத்தனை பிள்ளைகளும் கேட்டுக்கங்க, காலங்காலமாக ஒரு பாரம்பரியத்தில் வளர்ந்து வந்திருக்கிறோம். அந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு 70% மாற்றுங்க. ஒரு 30% நீங்கள் கூட ஆசைக்கு என்னத்தையோ எப்பயோ சாப்பிட்டுக்கங்க. ஐஸ்லாந்தில் வாழ்றவர்கிட்ட போய் இட்லியையும் கட்டி சட்னியும் கொடுத்தா அவர் வாழ்வாரா? இதான் மிகச்சிறந்த உணவு, எங்கள் ஊரில் மிகச்சிறந்த உணவு, இட்லி சாம்பார் தயிர் சாதம் சாம்பார் சாதம்னு ஐஸ்லாந்தில் வாழ்றவர்கிட்ட கொண்டே கொடுத்து அவர் ஒத்துக்க முடியுமா? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த சாலமன் ஃபிஷ் மாதிரி சில ஃபிஷ் இருக்குது, பச்சை மீன், மீனை வந்து பச்சையாக சாப்பிட்லாம். அந்த மீன் எடுத்து உங்கள் வாயில் திணிச்சு, இதுதான் எங்கள் ஊர் பாரம்பரியம், சாப்பிடு தம்பி, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் வாயில் வச்சு அவர் திணிச்சிருவார். ஏன்னா அங்கே அதுதான் பாரம்பரியம். இதை தின்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுன்னு சொல்லி அவர் உணவை உங்கள்கிட்ட திணிச்சிருவார். ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு உணவு இருக்கு. ஒரு மனுஷன் எந்த மண்ணில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வர்றானோ அந்த மண்ணில் விளையக்கூடிய பாரம்பரிய உணவு தான் அவனுக்கு சிறந்த உணவு, மிகச்சிறந்த உணவு. அந்த உணவின் அடிப்படையில் தான் அவனுடைய உடம்பில் மரபணுக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அந்தந்த பருவ காலத்தில் அந்தந்த நேரத்தில் இயற்கை உங்களுக்கு என்ன உணவுகளை வழங்கி தந்திருக்கிறதோ, கோடை காலம்னா இளநீர் வரும், கோடை காலம்னா நொங்கு நிறையா வரும். கோடை காலத்தில் இளநீர் நொங்கு மல்லிகைப்பூ நிறையா வரும்,
கோடை காலத்தில் முக்கணி வரக்கூடிய சீசன் என்ன தெரியுமா? இந்த ஜூன் மாதம், மே மாதம், இதெல்லாம் பாருங்கள் முக்கணி எங்கே பார்த்தாலும் இருக்கும். வாழைப்பழம் எப்பயுமே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மூன்று கனிகளும், மா, பழம், வாழை, மூணுமே இப்போ மார்கழி மாதத்தில் போய் நீங்கள் மாம்பழம் வாங்க முடியாது. மார்கழி மாதத்தில் மாம்பழம் எங்கேயோ இடத்துல எங்கேயோ விளைஞ்சது வந்து கிடக்குன்னு வச்சுங்க, சீசன் கிடையாது. முக்கணியும் கிடைக்கிறது இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் கூட கிடைக்கும். முக்கணியும் கிடைக்கும், மா, பழ, வாழை, மூணும். அப்போ அந்த முக்கணி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம்ல, எவ்வளோ அருமையாக இருக்கும். அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடுகிறீர்களே பருவ காலத்தில், உடம்புக்கு இந்த வாத பித்த கபமெல்லாம் நான் போன கிளாஸ்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் பார்த்தீங்களா. பித்தம் வாதம் இருக்குது, கப உடம்பு இருக்குது, கபம் பித்த வாதம்னு வகுப்படுத்தேன் பார்த்தீங்களா. அந்த கப பித்த வாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீசன் ஃபுட்டு உங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களோட உடம்பில் உள்ள கப பித்த வாதத்தை அது மெயின்டைன் பண்ணும். அவ்வளோதான். அதிசிறந்த உணவு, சுவையான உணவு, உலகத்தின் தலை சிறந்த உணவு எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். எது தெரியுமா? எது தெரியுமா? உலகின் சிறந்த, ரொம்ப அற்புதமான சுவையான உணவு ஒரு தாய்கிட்டேருந்து வரக்கூடிய தாய்ப்பால் தான். தாய்ப்பால் தான் அற்புதமான உணவு. தாய்ப்பால் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேருக்கு, அழகு கெட்டு போயிடும். மார்பக புற்றுநோய் வரும், கெட்டு போயிடும் பரவாயில்லையா? உடம்பே கெட்டு போயிடும் பரவாயில்லையா? தாய்ப்பாலை பிதுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுறது, புள்ளை எடுத்து குடிச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு அம்மா வேலைக்காரமாக போட்டு பிள்ளைக்கு எடுத்து கொடுங்கன்னு போயிடுறது. மூணே மாதத்தில் தாய்ப்பாலை நிப்பாட்டிடுறீங்க சில பேர். எவ்வளோ பெரிய கொடுமை! உலகின் தலை சிறந்த உணவு, உங்களால் உருவாக்க முடியாத உணவு. எல்லா உணவுகளையும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். கேரட்டை உருவாக்கிடலாம், பீட்ரூட் உருவாக்கிடலாம், எல்லா தானியத்தையும் விளைய வச்சிடலாம். தாய்ப்பால் உங்களால் விளைய வைக்க முடியுமா? பசும்பாலே உருவாக்கிட்டீங்க நீங்கள் கெமிக்கல் பவுடர்லாம் போட்டு. பசும்பாலை பொடி, பசும்பால்லேருந்து பொடி தயாரித்து பால் பவுடர் வித்தாங்க ஒரு காலத்தில். இப்போ கெமிக்கல் பவுடரை பொடின்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க, பசும் பால் பவுடர்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. தாய்ப்பாலை உங்களால் உருவாக்க முடியுமா? டெவலப் பண்ண முடியுமா? உருவாக்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல், சலனம் எதுவும் இல்லாமல், சிறு வயதிலே ஒரு குழந்தைக்கு அவள் கொடுப்பால், தாய்ப்பால் கொடுக்கறது 1.5 வயசு வரைக்கும் சில புள்ள குடிக்கும், 2 வயசு வரைக்கும் சில புள்ள குடிக்கும். அவ்வளோதான், இதான் வேர்ல்டு நார்மல். அத்தி புத்தா மாதிரி சில பிள்ளைங்க 3 வயசு 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அது அதிகபட்சம் ஒரு 1.5 வயசு அல்லது 2 வருஷம் அவ்வளோதான். 2 வருஷமே சில பிள்ளைங்க இருக்கா, அதிகபட்சம் 1.5 வச்சுங்களேன். 3 மாதையில் மார்பகத்தில் வேப்பனை தடவிடுறது. அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா பிள்ளைய 45 டிகிரி வச்சுட்டு கொடுக்கணும் தாய்ப்பாலை. நீங்கள் பிள்ளைய படுக்க போட்டுக்கிட்டு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்க, இல்லை தரையில் படுக்க போட்டு நீங்களும் படுத்துக்கிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்குறீங்க. நீங்கள் மல்லாக படுத்துக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி குடிங்க பார்ப்போம். பிள்ளைய தரையில் படுக்க போட்டு தாய்ப்பால் கொடுக்குற தாய்க்கு சொல்கிறேன், மல்லாக படுத்துக்கிட்டு 2 டம்ளர் நீங்கள் தண்ணி குடிங்க பார்ப்போம். குடிக்க முடியாதுல உங்களால்? அப்போ புள்ள மட்டும் எப்படி பால் குடிக்கும்? அப்புறம் நெஞ்சில் எதிர்த்து வருதுங்கிறீங்க, அது சளி பிடிக்குதுங்கிறீங்க, எப்படி வராமல் இருக்கும்? நீங்கள் பால் கொடுத்துட்டு பிள்ளைய தூக்கணும்னா கக்கும் புள்ள, ஏன்னா நெஞ்சில் போய் நிற்கும், அது ஃபுட் பைப்பில் இருக்கும், வயிற்றுக்குள்ளே போய் ஏர் அடைச்சிக்கும், ஏர் அடைச்சிக்கிச்சுனாலும் வெளில வரும். எப்படி வயிற்றுக்குள்ளே ஏர் போகுதுன்னா, மார்பு இருக்குன்னா மார்பு வாயில் முழுசாக பொருந்தணும், பாதி மார்பு இருக்கும் பாதி வாய் வெளியில் இருக்கும். அப்போ புள்ள உறிஞ்சும் போது பால் கொஞ்சம் போகும், வெளிக்காற்று கொஞ்சம் உள்ளே போகும். இதெல்லாம் போல பெரிய பிரச்சனை இருக்குது. உலகின் தரை சிறந்த உணவு தாய்ப்பால், ஈடு செய்ய முடியாத உணவு. அந்த உணவை தப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காலம் போக போக உங்கள் பிள்ளைக்கு சோறு ஊட்டி நீங்கள் தான் பழக்குனீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழங்களை கொடுத்து பழக்கியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாட்டி, இந்த மருமக, இந்த பேத்தி, 3 பேரும் நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. 30 நிமிஷம் வீடியோ நம்ம யூடியூப்லேயே இருக்குது. பொள்ளாச்சியில் ஒரு ஃபேமிலி, பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை, நான் அந்த வீடியோ எடுத்து 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷமாக இயற்கை உணவு, பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு இயற்கை உணவு, அந்த அம்மா இயற்கை உணவு, அந்த பாட்டிக்கு இயற்கை உணவு, 3 பேரும் இயற்கை உணவு. நிறைய ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு 3 நாள் 4 நாள் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கர்நாடகாவில் இருக்குது, நம்ம டயட் எடுக்கிற பிள்ளைங்க. நல்ல எனர்ஜி, ஆற்றலோட எல்லா எனர்ஜியோடவும். சில பேருக்கு அது பிடிக்கல அல்லது ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன், ஒத்து போனவங்க ஃபாலோ பண்ணலாம்ல. ஒரு நாளைக்கு ஒரு உங்கள் பிள்ளைக்கு நான் சொல்கிறேன், 4 இட்லி ஒரு பக்கம், கொஞ்சம் தர்பூசணி பப்பாளி ஒரு பக்கம் வெட்டி வச்சுட்டு 3 வயசு பிள்ளைய விடுங்க, டேபிளில் போய் எதை எடுக்குதுன்னு பார்த்துருவோம், பழத்தை தான் போய் எடுக்கும். அதுக்கு தெரியும், 3 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைய விட்டு பாருங்கள், பழத்தை தான் அது போய் எடுக்கும். நீங்கள் சமைச்சவனை போய் அதை எடுக்கவே எடுக்காது, சமைச்சவனை போய் எடுக்காது. சுத்தமானது, சுகாதாரமானது, அன்பானது, அவசியமானது, கொதிக்க வைக்க தேவையில்லாத ஒரு உணவு தாய்ப்பால்.
குறைவு இல்லாத எப்போதும் நிறையாக இருக்கக்கூடிய சத்து உணவு தாய்ப்பால். விலை பேச முடியாது, விலை பேசி இதுவரை உலகத்தில் விற்கப்படாத ஒரே உணவு தாய்ப்பால். விலையும் வைக்க முடியாது, விலை வைக்க முடியாத, விலை மதிப்பு இல்லாத ஒரே உணவு தாய்ப்பால். யாவர் ஒருவர் தாய்ப்பாலை கொடுக்கிறாரோ அவருக்கு மார்பக புற்றுநோய் வரவே வராது. அப்படிப்பட்ட தாய்ப்பாலை கொடுங்க. எவர் ஒருவர் தாய்ப்பாலை முறையாக பெறுகிறாரோ 40 வயசு வரைக்கும் சீக்கு வரவே வராது. 40 வயசு, 2 பேரில் கட்டணும், நீங்கள் 80ன்றீங்களா? இல்லை, ஒன்று எதை கட் பண்ணுவோம், எதை கட் பண்ணிக்குமா? 40 வயசு வரைக்கும். என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் நீங்கள் 40ன்னு சொல்லி ரெண்டு இதுலேயும் கட்டி நீங்கள் 8 பேரில் கட்டினீங்களா, இப்போ 80 இல்ல வருது அப்படிம்பாங்க. 40 வயசு வரைக்கும் ஒருவருடைய பருவம் இளைய பருவம், ஒருவருடைய பருவம் இளைய பருவம். இளைஞர் அப்படின்னா 40 வயசு வரைக்கும் இளைஞர்னு சொல்லலாம். 40 லிருந்து 60 அந்த 20 வருஷம் முதிர்வு தன்மையை நோக்கி வாழ்க்கை நகர்ற வயசு. 60க்கு பிறகு அது முதியவர் வயசு. நீங்கள் 60லும் 20 வயது போல இளைஞராக இருக்க வேண்டும் என்றால் சமைத்த உணவை ஒதுக்கிட்டு இயற்கை உணவுக்கு வாங்க. எப்போதும் இளமையா இருப்பீங்க. எந்த வருஷம் உங்களை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வயசு கணிக்க முடியலன்னு இந்த உலகமே உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் இன்னைக்கு முடிவு பண்ணால் உங்கள் வயசு இன்னைக்கு என்னவோ அந்த வயசில் நீங்கள் உங்கள் உடம்பை நிறுத்த முடியும். உங்கள் வயசை இன்னைக்கு நீங்கள் நிறுத்த முடியும். இன்னைக்கு உங்களுக்கு 37 வயசா, இயற்கை உணவு விடுங்க. உங்கள் வயசு 37 நிற்கும். 57வது பிறந்த நாள் கொண்டாடுவீங்க, வருஷந்தான் 57 ஆகும். உங்கள் உடம்பு எப்படி இருக்கும்? 37 வயசு மாதிரி இருக்கும், 37 வயசு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஆற்றலோடு இருக்க முடியும் இயற்கை உணவில். மிக பிரம்மாண்டமான பிரமிப்பான உணவு இயற்கை உணவு. தாய்ப்பால் கொடுங்க எல்லா தாய்மாரும். தாய்ப்பால் கொடுத்தா உங்களுக்கும் சீக்கில்ல, குடிக்கிற பிள்ளைக்கும் சீக்கில்ல, சீக்கே வராது, வியாதியே வராது. 40 வயசு வரைக்கும் நல்லா தாங்கும் உடம்பு. அவர் கல்ல மண்ணா நல்லதா கெட்டதா சைவமா சைவமா எதை சாப்பிட்டாலுமே 40 வரைக்கும் தாங்கும் அந்த உடம்பு. இப்போ ஏன் பிள்ளைகளுக்கு எல்லாம் 5 வயசு 20 வயசுல வியாதி வருது? உடம்பு தாங்கல, என்ன தாய்ப்பால் கொடுக்கல, தாய்ப்பால் கொடுக்கல. தாய்ப்பால் கொடுப்பது மிகச்சிறந்தது, தாய்ப்பால் மிகச்சிறந்தது. நல்ல முறையில் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை உங்களை முதியோரத்தில் கொண்டே விடாது. நீங்கள் பால் கொடுக்காம வளர்த்தீங்கன்னா அது முதியோரத்தில் கொண்டே தள்ளிடும் உங்களை. ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த தாயானவள் அந்த பாலை மட்டும் கொடுக்கவில்லை, பாலின் மூலமாக தன்னுடைய பரம்பரையினுடைய நினைவு அலைகளையும் அவர் கடத்துகிறாள். அந்த பால் மூலமா இவ உடம்புல உள்ள ரத்தம் தானே உருகி அவனுக்கு பாலா போகுது. அப்ப அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்து பொருள் தானே பாலா கன்வெர்ட் ஆகுது. இவ உடம்புல இருந்தானே அங்க போகுது. அப்போ அங்க என்ன நடக்குது? ஒரு எச்சில் பரிமாற்றம் நடக்குது. இந்த பரம்பரையினுடைய மொத்த தகவல் அவனுக்கு கடத்தப்படுகிறது. அவன் குடும்பத்தில் எல்லாருடைய பாசமா இருப்பான். தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தப்ப புட்டிப்பால் குடிச்சு வளர்ந்தான்னா அவன் மெடிக்கல் மேலேயும் மருந்து கம்பெனி மேலேருந்து அவன் பாசமாக இருப்பான். அவன் தான் உடம்பை கொண்டு போய் மெடிக்கல் கம்பெனியில் தான் கொடுப்பான். ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்தாக்க அவன் பாட்டிக்கிட்ட போய் பாட்டி பாட்டி கசாயம் வச்சு கொடு அப்படின்னாக்க, நீங்கள் வந்து தாய்ப்பாலை கொடுத்துருந்தா அது மரபணு மூலமாக பாட்டி ஞாபகம் வரும். நீங்கள் பாக்கெட்டு பாலை கொடுத்து வளர்த்துருந்தீங்கன்னா பாக்கெட்டு பாலை எங்கே வருது? மருந்து கம்பெனியில் வருது. இவனுக்கு இப்போ எங்கே உதவிக்கு போவான்? நேராக மருந்து கம்பெனிக்கு போயிடுவான். சளி பிடிச்சிக்குச்சு, ஏதாவது வைத்தியம் வேணும், காய்ச்சல் வேணும்னாக்க நேரம் அங்கே போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அதத்தில் நீங்கள் கடத்தி இருக்கிறீங்க. பிள்ளைய பூரா ஊசி போட்டு கையன் ஆஸ்பத்திரிக்கு போய் நிப்ப தெரியுதா? பண்ணின தப்பு பூரா அந்த தாய் தாய்ப்பால் கொடுக்காம. உலகின் மிகச்சிறந்த உணவு எது என்று கேட்டால் அது தாய்ப்பால், அது தாய்ப்பால். நல்ல சிறந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து ஆய்வு செஞ்சு அற்புதமா ஊட்டச்சத்துக்களை சாப்பிடுங்க. உலகின் சிறந்த உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல உணவுகளை சாப்பிட்டு தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி உடம்பை மாற்றி சிறப்பாக வாழுங்க. ஒருவன் வேலை நல்லா செஞ்சு அந்த வேலையில் கலப்பாகி பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கம்மங்குள்ள ஒரு வாழைப்பழமோ, அட ஒன்றும் இல்லை, பழைய நெல்லிக்காய் ஏதோ ஒன்று, பழைய நெல்லிக்காய் ஏதோ ஒன்று, அட பழைய சோறு தண்ணியோ, அட பச்சை தண்ணியோ, எது கிடைச்சாலும் அன்போடு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவு இருக்கிறதே அந்த உணவு சிறந்த உணவு. உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து உட்கார்றாரு, மாப்பிள்ளைக்கு தலைவாழை இலை விரிச்சிட்டிங்க, சிக்கன் 65 ரெடி, எல்லா உணவும் ரெடி. மாப்பிள்ளை இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிக்கன் 65 அந்த மாமியார் இப்போ கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை கேட்ச் பிடிங்கன்னு தூக்கி வீசுகிறாங்க. இப்போ அந்த மாப்பிள்ளை உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பாரா? எந்திரிச்சு போயிடுவார். நீங்கள் எவ்வளவு சுவையாக தயாரித்தாலும் அந்த உணவை அன்போடு பரிமாறினால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. நிறைய படமெல்லாம் பார்த்துருப்பீங்க, மொத மொத பொண்ணு சமைச்சு கொடுக்கும், அப்பா சாப்பிடுவார். அதில் ஒரே உப்பாக இருக்கும், காரமாக இருக்கும், அப்பா வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போவார். ஏன்? அந்த மகன் மேலே உள்ள பாசத்தில் அவள் அன்பில் செஞ்சு கொடுத்தா, அவள் அன்பில் செஞ்சு கொடுத்தா.
பெரிய கொடுமையெல்லாம் நடக்கும். மருமகன் வந்திருக்கு வீட்டுக்கு, மாமியா வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில எல்லாம் ஆளுங்க இருப்பாங்கல்ல. இது இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், பக்கத்து வீட்டில் உள்ள மருமகள்லாம் ஒரு கம்பெனி ஆயிரும், பக்கத்து வீட்டில் உள்ள மாமியாரெலாம் ஒரு கம்பெனி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கிடுவாங்க. மாமியார் சங்கம், மருமகள் சங்கம்னு தெருவுக்கு தெருவு, பேர் வைக்காத மருமக சங்கம், பேர் வைக்காத மாமியார் சங்கம்னு தனியாக இருக்குது. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, உங்கள் மாமியார் சங்கத்துக்கு தலைவி போல இருக்கா, நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க. இப்போ இது அந்த 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 பெரியவங்கெல்லாம் கூட்டிடுவாங்க ஒன்றா, இந்த இளையவங்க மருமகள்லாம் ஒன்றா கூட்டிடுவோம் கல்யாணம் பண்ணி போனோன்னு. இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு, அந்த குடும்பத்தில் மருமகள் இருக்குது, மாமியார் இருக்குது. இந்த பக்கத்து வீட்டில் மாமியாராக இருக்கக்கூடிய, மாமியார் பொசிஷனில் இருக்கக்கூடிய மாமியார்கள் பூரா ஒன்றா சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்து, ஒரு மாதமாச்சே ஓ மருமக கல்யாணம் ஆகி வந்து நல்லா இருக்காளா, எப்படி இருக்கா, இதெல்லாம் விசாரிக்கும், எல்லாம் விசாரிக்கும். இப்போ விசாரிச்சோன்னே அந்த மாமியார் கண்ணீர் விட்டு கதறி அழிச்சு, ஐயோ ஒரு மாதமாக இருக்கா அந்த குடும்பத்தில், நான் என்னன்னு சொல்ல, ஏதுன்னு சொல்ல, என் வேதனையை ஐயோ அப்படின்னு கத்தியிருக்கு அந்த அம்மா. ஏண்டி கத்துறப்ப என்னாடி உனக்கு பிரச்சனைன்னு மற்ற மாமியார்லாம் அதுக்கிட்ட கேட்டிருக்கு. அப்போதான் அந்த ஒரு மாதம் மாமியார் சொன்னிச்சான், அது ஒன்றும் இல்லடி, தலைவலிக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுன்னு சொன்னேன், என் மருமக வந்து என்கிட்ட கேட்டா பாரு, அத்தை அத்தை காப்பிக்கு எத்தனை விசில் விடணும்னு கேட்டா என் மருமக. அன்னைக்கு வந்தது எனக்கு நெஞ்சு வலி, அதுக்கப்புறம் அவகிட்ட நான் காப்பியை பற்றி பேசுகிறதே இல்லை. தலைவலிக்குது காப்பி வையின்னு, காப்பிக்கு எத்தனை விசில் விடணும்னு கேட்டா எனக்கு இப்போ அதுவே பெரிய தலைவலி ஆயிடுச்சுன்னு சேர்ந்த மாமியா. இப்படியெல்லாம் கொடுமை நடக்கும் சில வீட்டில், நிறையா கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. பசியை தீர்ப்பதற்கு எது சிறந்த உணவு என்றால் அன்போடு பரிமாறக்கூடிய உணவு. தலை வாழையில விரிச்சாச்சு, மருமகனை உட்கார வச்சாச்சு, 18 வகை கறி பஞ்சாமிரதம் வச்சாச்சு, நண்டு வேணுமா நண்டு, முட்டை பொரியலா முட்டை பொரியல், முட்டைக்கோசு பொரியலா முட்டைக்கோசு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியலா உருளைக்கிழங்கு பொரியல், கொத்தவரங்காய் பொரியலா எல்லாம் வச்சாச்சு, சோத்தை போட்டாச்சு, குழம்பு 50 வெரைட்டி எல்லா வெரைட்டியும் வச்சாச்சு, எல்லாம் வெரைட்டி வெரைட்டி சமாளித்து அத்தனையும் தலை வாழையில நீளமாக விரித்து விட்டு மாப்பிள்ளைக்கு உட்கார வச்சு, இந்த பக்கம் ஒரு ஃபேன், இந்த பக்கம் ஒரு ஃபேனு போட்டு, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, சுடு தண்ணி ஒரு பக்கம், பச்சை தண்ணி ஒரு பக்கம், மினரல் வாட்டர் ஒரு பக்கம் வச்சாச்சு, மூலிகை வாட்டர் ஒரு பக்கம் வச்சாச்சு, எல்லாம் வச்சுட்டு அந்த கோழியோட இலை, அந்த இலை ஓரத்தில் கோழி இருக்குல்ல, கோழி கோழி கக்கூசு போனது கழிஞ்சது கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து இலை ஓரத்தில் வச்சாச்சு. இலையில் இவ்வளவு வச்சு, இலையில் இவ்வளவு வச்சு, கோழி இருக்குல்ல கோழி, கோழி கக்கூசு போனதை கொஞ்சமாக அள்ளி இலை ஓரத்தில் வச்சாச்சு. இப்போ அந்த மருமையை உட்காந்து சாப்பிடுவாரா? இந்த மருமை இது ஒரு அவமதிப்பாக மாறி போயிருமில்ல, இது ஒரு அவமதிப்பாக மாறி போயிருமில்ல. எது சிறந்த உணவு? எது எது சிறந்த உணவு? அன்போடு பரிமாறக்கூடிய உணவு சிறந்த உணவு. இன்னைக்கு பெண்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் கணவனுக்கு நீங்கள் சரியாக பரிமாறி இருக்கிறீர்களா? அனைத்து ஆண்களும் நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்களுக்கு சாப்பாடு பரிமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் பரிமாறி இருக்கிறீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வரலன்னா இந்திய ஆண்களை வாரத்தில் 2 நாளைக்காவது எல்லாரையும் உட்கார வச்சு உங்கள் கையால் பரிமாறுங்க, அன்பு டெவலப் ஆகும், அன்பு டெவலப் ஆகும். நீங்கள் பரிமாறி இருக்கிறீங்களா? பரிமாறலைன்னா இனிமேல் பரிமாறுங்க, டெவலப் ஆகும். நிறைய குடும்பத்தில் பெண்கள் வந்து வெங்காயத்தை வெட்டும்போது, சமையலுக்கு வெங்காயம் வெட்டும்போது வெங்காயத்தை வெட்டுறது இல்லை, புருஷனையே தூக்கி வெட்டுறதா கணக்கு பண்ணிக்கிறது. ஏன் எல்லா வீட்லையும் பெண்கள் சமையலறையிலே நிற்கிறாங்க? அதிகபட்சம் இந்திய பெண்கள் ஏன் சமையலறையில் நிற்கிறாங்க? புருஷனை பொறிக்க முடியலை, அதனால புடலங்காயை போட்டு பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க. புருஷனை வறுக்க முடியலை, அதனால மீனை தூக்கி போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காங்க. முட்டைக்கோசு பொரியலுக்கு கிண்டு வாங்கல்ல, நீங்கள் முட்டைக்கோசு பொரியல் அது நினச்சிக்கிட்டீங்களா? புருஷனை ஒன்றும் பேச முடியல, அவனை தூக்கி போட்டு இங்கே வேக வைக்கிறாங்க. சாப்பாடு செய்யும் போதெல்லாம் அந்த மனைவிக்கு ஒன்று தோணும், இந்த சண்டாலே இந்த பாவிக்கு நம்ம வாக்கப்பட்டு வந்து, நம்ம அப்பா வீட்டில் இருக்கல இப்படியெல்லாம் இருந்தோம், இவனுக்கு வாக்கப்பட்டு வந்தமேனு புருஷன் மேலே உள்ள கோபத்தையெல்லாம் நினச்சிக்கிட்டு, புருஷனோட வேதனையெல்லாம் நினச்சிக்கிட்டு, ஏன்னா இவன் டெய்லி சாப்பிடுவான், டெய்லி வர குறை சொல்லிட்டு போவான். அந்த குறையில இன்னைக்கு நம்ம செஞ்சால் நம்ம புருஷன் என்ன குறை சொல்லுவானோ, ஒரு நாள் உப்பு இல்லாம்பா, ஒரு நாள் காரம் இல்லாம்பா, அப்புறம் பச்சை மிளகா போட்டு சாம்பார் வச்சாக்கா ஏன் பட்டை மிளகா போடலேம்பா, பட்டை மிளகா போட்டு சாம்பார் வச்சா ஏன் மிளகா தூள் போடலேம்பா, மிளகா தூள் போட்டு சாம்பார் வச்சா ஏன் 2 மிளகு எடுத்து போட்டிருக்கலாமில்லம்பா, பூண்டு போட்டு குழம்பு வச்சா ஏன் பூண்டு போட்டேம்பா, எவ்வளோ பிரச்சனை பாருங்க. ஒரு புள்ள புருஷனுக்கு சோத்தை போட்டு ஆம்லெட் கொண்டு வச்சுச்சு, இவன் கேட்டான் ஏன்டி ஆம்லெட் போட்ட, முட்டை பொரியல் ஏன் பண்ணலை அப்படின்னா, உடனே மறுநாள் முட்டை பொரியல் வச்சு அவனுக்கு சோறு போட்டுச்சு. என்ன கேட்டான் தெரியுமா, ஏன் முட்டை பொரியல் பண்ண, முட்டையை அவிச்சு வைக்க வேண்டியதானே அப்படின்னா, இது எதிரா பெரிய கரகமாக போச்சு அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, அந்த புள்ள முட்டை முழு முட்டையை அவிச்சு வச்சிருச்சு. அவன் என்ன தெரியுமா சொன்னான், மூணா நாள் ஏன் முட்டையை அவிச்சு வச்ச, அப்படியே
முட்டையை அவிச்சு பீஸ் போட்டு அதில் மசாலா போட்டு கிளறி கொண்டு வைக்க வேண்டியதானே அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நிம்மதி இருக்குமா? அட சண்டாலா இவன், என்னடா எந்த பக்கம் போனாலும் யூ-டர்ன் போட்டு சிக்னலை போட்டு நம்மளை கிராஸ் பண்ணுறானேன்ட்டு இந்த புள்ள டென்ஷன் ஆகி போச்சு. அடுத்த நாள் சாப்பாடு போட்டுச்சு, அஞ்சா நாள் இந்த புள்ள இப்போ ரொம்ப விவரமாயிருச்சு. அடி வாங்கி அடி வாங்கி நிறைய மனைவிகள் அறிவாயிருவாங்க. இந்த புள்ள இப்போ எப்போ என்ன தெரியுமா அறிவாயிருச்சு? ஒரு முட்டையை ஆம்லெட் போட்டுச்சு, ஒரு முட்டையை பொறிச்சிச்சு, ஒரு முட்டையை அவிச்சிருச்சு, இன்னொரு முட்டையை அவிச்சு மசாலா போட்டு மசாலா முட்டை ஆக்கிருச்சு. இப்போ நாலு வெரைட்டி, நாலு முட்டையும் நாலு பிளேட்டில் வச்சு அவங்ககிட்ட கொண்டே வச்சுச்சு. இப்போவே நாளையும் பார்த்தான், நாளையும் பார்த்துட்டு சொன்னான் பாருங்க அவன், ஏய் நீ ஏன் இந்த முட்டையை பொறிச்ச? அந்த அவிச்ச முட்டையை பொறிச்சிருக்கலாம், இந்த பொறிச்ச முட்டையை ஆம்லெட் போட்டிருக்கலாம், ஆம்லெட்டு போட்ட முட்டையில் நீ மசாலா முட்டை பண்ணியிருக்கலாம்னா, நீ ஏன் இந்த முட்டையை அவிச்ச? அவிச்ச முட்டையில் நீ பொறிச்சிருக்க வேண்டியதானேண்ணா. இந்த புள்ள தலையை பிச்சுக்கிட்டு டைவசி கழுவி குதிட்டு ஊட்ட விட்டு காலி விட்டு போயிடுச்சு இந்த புள்ள. அதுக்கு மேலே வாழ முடியுமா அவங்ககிட்ட? என்ன சொன்னாலும் குறை. இப்படி குறை சொல்லும்போது இந்த மனைவிமார்கள், நீங்கள் சமையல் செய்கிறீர்களே, நீங்கள் செய்யக்கூடிய உணவில் உங்களுடைய கோபம் எரிச்சல் போட்டி பொறாமை அத்தனையும் அதில் போய் விழுகும். அந்த உணவை சாப்பிட்ற அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறார். எங்கேயாவது பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதா? ஆண்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா ஆண் மேலே வெறுப்பில் நீங்கள் உணவை சமைக்கும்போது அந்த உணவில் வெறுப்பு மிகுந்து போய் அந்த உணவு தவறாக போயிடும். நான் ஒரு தடவை கோழி குழம்பு வச்சு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன். நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் சாப்பாடு இல்லை, அதெல்லாம் போனோம், பணத்தை வந்து நீங்கள் தரக்குள்ள போட்டு தான் புதைக்கணும், வயிற்றில் போட்டு புதைக்கிறீங்க. அப்படியே சாப்பிட்டாலும் ஆசைக்கு எப்பயாவது சாப்பிடுங்க, டெய்லி கோழியை சாப்பிடாதீங்க. ஏதோ மாத்தியில் ஒரு நாள் இல்லை ஆறு மாத்திக்கு ரெண்டு தடவை ஏதோ ஏதோ ஆசை இருக்கும் மனுஷனுக்கு, எப்பயோ சாப்பிட்டுக்கோங்க, வேறு வழியே இல்லைன்னா. இதையும் சாப்பிட்றீங்கன்னு ஒரு கோழி குழம்பு வச்சு ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன். அந்த வீடியோ பார்க்க அதில் போய் பாருங்கள். அந்த வீடியோவு நானே கோழி குழம்பு வச்சேன், நான் குழம்பு வச்சேன், கோழி குழம்பு வச்சு அந்த முழு வீடியோ வச்சுருப்பேன். பத்து நிமிஷமோ பதினாறு நிமிஷமோ தெரியல அந்த வீடியோ, முழு குழம்பு வச்சேன். நான் குழம்பு வச்ச ஒரு மணி நேரத்தில் அந்த குழம்பு புளிச்சு போச்சு, அந்த குழம்பு கெட்டு போச்சு, நுரதள்ளிருச்சு அந்த குழம்பு. அந்த குழம்பை திட்டி திட்டி வச்சேன்ல, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குழம்பு திட்டிகிட்டே இருப்பேன், இது குழம்பா இது இது இதுவா இது மசாலாவா இது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு அந்த குழம்பை திட்டிகிட்டே இருப்பேன். ஒரு மணி நேரத்தில் அந்த குழம்பு புளிச்சு நொதிச்சு நொர நொறையாக தள்ளி வாடை வந்துருச்சு, வைப்ரேஷன். அதை திட்டினோன்னு இப்போ நீங்கள் புருஷனை திட்டிக்கிட்டே குழம்பு வச்சு சோறாக்கி போட்டால் இது புருஷனை பாதிக்குமா இல்லையா? இப்போ சில ஆண்கள் நினைக்கிறாங்க, ஆமாங்க எனக்கு சீக்கு வந்ததுக்கு என் பொண்டாட்டி தாங்க காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படி சமைச்சதுக்கு நீங்க தாங்க காரணம். ஆண்களே, நீங்கள் உங்கள் மனைவியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்திகரமாக வைத்திருந்தால் உங்கள் மனைவி ஏன் கோபமாக திட்டிக்கிட்டே சமைக்க போறாங்க? அப்போ உலகத்தில் எது சிறந்த உணவு, எது அற்புதமான உணவு? அன்போடு. இந்த ஒரு டைலாக் வரும் பேட்டா படத்தில், ரஜினிகாந்த் டைலாக் ஒன்று வரும், லவ்வோடு செய்யணும். அந்த சமையல் வந்து அந்த கேன்டீனில் மாஸ்டர் ஆகி அந்த அந்த படத்தில் வந்து வாடனாக போய் வேலைக்கு சேர்ந்து கேன்டீன்லையும் மாஸ்டர் ஆகி கேன்டீனில் உணவு தயாரித்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. எப்படி இந்த உணவு ருசியாக இருக்குன்னு ரஜினிகாந்த் கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார், லவ்வோடு செய்யணும் அப்படின்பார். அந்த உணவு தயாரிக்கும் போது லவ்வோடு செய்யணும். நம்ம வீட்டில் பிள்ளைய சாப்பிட போது, மாமியார் சாப்பிட போது, எல்லோரும் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு செய்யணும். மனைவியோடு சேர்ந்து நீங்களும் போய் உதவி பண்ணணும். கணவன்லாம் நிறையா இந்திய ஆண்கள் மனைவிக்கு எந்த உதவியும் பண்ணுறதில்லை. உங்களுக்கு நேரம் இருக்கையில் கூட இருந்து என்ன செய்யணும்? உதவி பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் போய். அப்போ தான் அங்கே அன்பு டெவலப் ஆகும். மனைவியினுடைய மனசில் இடம் பிடிக்கணும். கட்டிலே மனைவிக்கு அருகிலே நீங்கள் இடம் பிடிக்கிறது இங்கே முக்கியம் இல்லை. கட்டிலில் இடம் பிடிப்பதும், அவளுடைய கட்டிலில் உட்காந்துருந்துக்கிட்டு அவளுடைய உடலில் நீங்கள் இடம் பிடிப்பதும் இங்கே முக்கியம் இல்லை. அவளுடைய உடலோ அவளுடைய கட்டிலில் இடம் பிடிக்கிறது முக்கியம் இல்லை, அவளோட மனசில் இடம் பிடிக்கணும், அதுதான் இங்கே முக்கியம். அப்போ உங்கள் மனைவியோட மனசில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த உணவு அன்பான உணவாக மாறி போயிடும். அன்பான உணவாக மாறி போச்சுன்னா அந்த உணவு இருக்கிறது அதுதான் உலகின் தலை சிறந்த உணவு, உலகத்தில் தலை சிறந்த உணவு. அதுதான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு வேளை நீங்கள் சமைச்ச உணவு எடுங்க, ஒரு வேளை இயற்கை உணவு எடுங்க, இரவு உணவு வேண்டாம், இந்த பேட்டர்னில் நீங்கள் வாழ்ந்தாலே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறது. உலகத்தில் எவ்வளவு, அதாவது இந்த அன்பின் மிகுதியில் ஒரு உணவு அருமையாக தயாராகுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுருங்களேன், ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இதை இப்போ கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு மனசு. அன்பின் மிகுதி, அன்பு மிகுந்து போச்சுன்னா ஒரு உணவு எப்படி வரும் தெரியுதாண்ணே உங்களுக்கெல்லாம்? நான் பேரை கேட்குது நல்லா கேட்குது இல்லை? ரைட், ஓகே. இல்லை சில நேரம் இந்த ஆன்லைனில் என்ன ஆகுன்னா டவர் கொஞ்சம் கொஞ்சம் எப்போயாவது கட் ஆயிரும். நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன்னா, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது அது ஏதாவது ஏதாவது அதில் ஏதாவது அதை என்ன சொல்கிறது, கொஞ்சம் சவுண்டு உங்களுக்கு கேட்கலைனாலும் அதை நான் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன்.
எனது ஒய்ஃபை கனெக்ஷனில் என்ன ஆகும், அப்பப்போ சிலது கட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் கேட்டுக்கிட்டு. சரி, நேரம் நிமிந்து உட்காருங்க. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை மட்டும் கேட்டுக்கிட்டீங்க, அன்பான உணவுடைய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். சுஜாதான்னு ஒரு பொண்ணு, சுஜாதான்னு ஒரு பொண்ணு, பால் விற்கிற நபர், பால் வியாபாரம் பண்ணுற நபர், பசும்பால் வியாபாரம் பண்ணுற நபர். புத்தர் இருக்கார்ல, புத்தருக்கு ஒரு உணவு கொடுத்தாங்க, பால் சாதம். நம்ம வீட்டில் செய்வோம்ல பால் சாதம், அந்த மாதிரி பால் சாதம் கொண்டு போய் கொடுத்தாங்க, பால் சாதம் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த பால் சாதம் மிக சிறந்த சுவையாக இருந்துச்சு. எப்படி தெரியுமா அது சுவையாக மாறிச்சு? அந்த சுஜாதா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க தானே, இவங்க அந்த பால் சாதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கிட்ட இருந்த மாடுகளை எல்லாம், 1000 மாடுகளை கொண்டு போய் நல்ல புல் நிறைந்த இடம், நல்ல புல் இருக்கிற இடத்துல போய் மேய வச்சாங்க. எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். பால் சாதம் ஒருத்தர் மேலே அன்பு ஆயிடுச்சுன்னா அவ்வளவு இதாக ரெடி பண்ணுவோம் நம்ம அந்த உணவை, அவ்வளோ தான் ரெடி பண்ணுவோம். சேலத்தில் கனிமில்னு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு வந்து இது வச்சு கொண்டு வருவாங்க, பருப்பு பாயாசம். பருப்பு பாயாசம் உலகத்தில் இருக்கிற மொத்த பாதாம் பருப்பும் அதில் தான் மிதக்கும், அப்படி இருக்கும் அதில் பருப்பு பாயாசம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி கௌதம புத்தருக்கு சுஜாதான்னு ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. 1000 மாடுகளை நல்ல புல் நிறைந்த இடத்துல ஒரு பெரிய மந்தையில் கொண்டுட்டு போய் அதெல்லாம் புல் மேஞ்சோடனே அதெல்லாம் கொண்டு வந்து கட்டி அந்த 1000 மாட்டை ரெண்டாக பிரித்து 500 மாடாக்கியாச்சு. இந்த பக்கம் 500, இந்த பக்கம் 500. இந்த 500 மாட்டில் பாலை கறந்து இந்த 500 மாட்டுக்கு கொடுத்தாச்சு. இந்த 500 மாடை ரெண்டாக பிரித்தாச்சு, 250 மாடாகும். அந்த 250 மாட்டிலேருந்து பாலை கறந்து அந்த பாலை இந்த 250 மாட்டுக்கு கொடுத்து குடிக்க வச்சாச்சு. அந்த மாடு சாப்பிட்டுச்சு, அந்த மாட்டை திரும்ப அந்த 250 மாட்டுக்கு நல்ல புல்லும் கொடுத்தாச்சு. அந்த 250 மாடை ரெண்டாக பிரித்தா 125 மாடு. அந்த 125 மா எப்படி கணக்கு போனால் போயிட்டே இருக்கும், இப்படியே பிரித்து கடைசியாக 8 மாடு வந்துருச்சுங்க. இப்போ 1000 மாட்டோட பாலோட எனர்ஜியும் நல்ல ரொம்ப அற்புதமான புல்லோட எனர்ஜியும் உடம்புக்குள்ளே போய் சக்தி மிகுந்ததாக பாலே கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த கடைசியாக பிரிஞ்சிச்சு பாருங்கள், 8 மாடு 125 ஆகி 125 ரெண்டாக பிரித்து அதை ரெண்டாக பிரித்து கடைசியாக 8 மாடு. 8 மாட்டிலேருந்து 1000 மாட்டை 8 மாட்டாக்கி அந்த 8 மாட்டிலேருந்து எடுத்த பாலை, அந்த பாலில் சமைக்கப்பட்ட பால் அரிசி சாதம், பால் சாதத்தை கொண்டுட்டு போய் கௌதம புத்தருக்கு கொடுத்தார்கள். கௌதம புத்தர் அதை சாப்பிட்டார், ரொம்ப அருமையாக இருந்தது, சந்தோஷப்பட்டார். எப்படி உணவு இதுதான், இவ்வளவு அன்பு இருந்ததுனால தானே இது பொறுமை இருந்துச்சு, இவ்வளவு தூரம் பிரிக்க முடிஞ்சு, இவ்வளவு தூரம் தயாரிக்க முடிஞ்சு. அன்பு இருந்தால் தான் வரும், அன்பு இல்லைன்னா அதெல்லாம் வரவே வராது. அப்போ உங்கள் கணவர் மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்கள் மாமியார் மேலே, உங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே, பிள்ளைங்க மேலே அன்பு இருக்கணும். இப்போ உங்கள் பிள்ளைக்கு காய்ச்சல் அடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளை மேலே அன்பு இருந்தால் பதமாக இதமாக குடிக்கிற பக்குவத்தில் வெந்நீர் போகும். உங்கள் பிள்ளை மேலே எரிச்சல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொதிக்க கொதிக்க வெந்நீர் போகும், கொதிக்க கொதிக்க வெந்நீரை கொண்டு வச்சுருவோம். அந்த பிள்ளை மேலே அன்பு இருந்தால் கொண்ட கொடுத்தோன்னா குடிக்கலாம், அந்த மாதிரி இதமாக போகும். உங்கள் வீட்டுக்கார் மேலே அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு காப்பி கொடுக்கும்போது, இங்கே பாருங்கள், 2 ஆற்ற ஆற்றி கொடுத்தீங்கன்னா, நுரதள்ளி 2 ஆற்ற ஆற்றி கொடுத்தா அது சுவையாக போகும். வர காப்பி குடிக்கிறீங்க, நீங்கள் இயற்கை டீ எல்லா டீமே, ஆவாரம் பொட்டி, அந்த டீ, இந்த டீ, எல்லா டீமே நீங்கள் பால் போட்டு குடிக்கிறது, பால் இல்லாமல் குடிக்கிறது, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆவாரம் பூ போட்டு கொதிக்கி வச்சு வடிகட்டி அப்படியே கொண்டே கொடுத்துட்றீங்க, ஒரு டேஸ்ட் இருக்காது அதில். இயற்கை டீ எப்போ வச்சாலும் சரி, 2 ஆற்ற ஆற்றினா அதை, 2 ஆற்ற ஆற்றினாத்தான் அது சுவை கூடும். நீங்கள் ஆற்றும்போது என்ன ஆகும்னா, அந்த காற்றுல இருக்கக்கூடிய பிராணனை கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டது போயிடும். நீங்கள் அப்படியே வடிகட்டி அப்படியே கொண்டே கொடுத்தாக்க என்னத்தையோ குடிச்சா குடி, குடிக்காட்டி போகணும்னு அர்த்தம். ஆத்தி பக்குவமாக அதை கொண்டே கொடுத்தா அன்பில் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ உலகத்தில் எது சிறந்த உணவுன்னு தெரிஞ்சு போச்சா? உலகத்திலே அதிசிறந்த உணவு, அற்புதமான உணவு, ஆகச்சிறந்த உணவு, அதிபெரும் மிகச்சிறந்த இன்பமான உணவு தெரியுமா? அன்பால் கொடுக்கக்கூடிய எல்லா உணவுகளும் அற்புதமான உணவு. உங்களுக்கு படத்தில் உதாரணம் சொன்னால் தான் ஈஸியாக புரியுமே. சிவாஜினு ரஜினிகாந்த் படம், வாங்க பழகலான்னு பழகிறதுக்கு போவாங்க. பழக போகும்போது தமிழ் செல்வி என்ன பண்ணும், ஸ்வீட்டு காரம் கொடுங்கன்னு கேட்டோன்னே மிளகாயை கொண்டு வந்து வைக்கும். பச்சை மிளகா பழுத்து போயிருக்கும் அந்த படத்தில், பழுத்த மிளகா கொண்டு வந்து வைக்கும். தமிழ் செல்வி கையால் எதை கொடுத்தாலுமே சாப்பிடலாமுன்னு அந்த படத்தில் ரஜினிகாந்த் ஒரு ஒரு மிளகாயாக சாப்பிட்டுட்டு
காட்சில்லா மாதிரி பாத்ரூமில் போய் கத்துற காட்சி பார்த்தீங்கல்ல, அன்பானவர் கொடுக்கும்போது பச்சை மிளகாயா இருந்தாலுமே நம்ம சாப்பிட முடியும். சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் சில பொருள் சாப்பிட பிடிக்கலன்னா பெத்த அம்மாவை பிடிக்கல, அதனால் நீங்கள் கொடுக்கறது பிடிக்கல, அவ்வளோதான். உங்களை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சாப்பாடு பிடிக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா, நிறைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகவே பிடிக்கலை, நிறைய பிள்ளைங்களுக்கு பாடம் படிக்க பிடிக்கல. ஏன் தெரியுமா, இங்கிலீஷ் வாத்தியாரை பிடிக்கலன்னா இங்கிலீஷ் வராது, தமிழ் வாத்தியாரை பிடிக்கலன்னா தமிழ் வராது, கணக்கு வாத்தியாரை பிடிக்கலன்னா கணக்கு வராது. அந்த மனிதரை பிடிச்சா தான் அந்த பாடம் பிடிக்கும். உங்கள் பிள்ளைக்கு கெமிஸ்ட்ரி வரலன்னா கெமிஸ்ட்ரி வாத்தியாரை பிடிக்கலன்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரி வாத்தியாரை பிடிச்சி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ரொம்ப சிறப்பாக பிள்ளைய பிடிக்கும். அப்போது உலகின் சிறந்த உணவாக நாம் எதை எடுத்துக்கலாம், அன்பு கலந்து வரக்கூடிய உணவு உலகின் சிறந்த உணவாக எடுத்துக்கலாம்.